வேலூர் ஸ்ரீ சண்முகடியாருடைய சங்கம் ஏற்பாடு செய்கின்ற 84வது ஆண்டு மகா கந்தசஷ்டி விழாவில் சிந்தனையரங்கமும் அனுபூதியினுடைய விண்ணப்பம், குழந்தையினுடைய திருப்புகள் விண்ணப்பம் இவையெல்லாம் இந்த அரங்கத்திலே நிகழ்ந்து நாம் மகிழ்ச்சியாக அவற்றையெல்லாம் அனுபவிக்கின்றோம். சங்கத்தினுடைய ஏற்பாட்டின்படி நாள்தோறும் முருகப்பெருமானுடைய வரலாற்றை நாம் செஞ்சிப்பதற்கு அறிஞர் பெருமக்களை இங்கே நம்முடைய சங்கம் அழைத்திருக்கிறார்கள். அடியேனையும் அதுபோல் தொலைபேசி மூலமாக நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் தொடர்பு கொண்டு நான்கு பெரியவர்கள் கந்தசஷ்டியிலே சிந்திக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அடியேனுக்கு முருகனுடைய அவதாரம் என்ற தலைப்பிலே பேசும்படி பணித்திருக்கிறார்கள். நேற்றைய நாளில் நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்குரிய சோசுமை அவர்கள் இங்கே வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இறைவன் திருவருளால் அவருக்கு உடல்நலக் குறைவு காரணமாக அவரால் இங்கு வர முடியவில்லை. முருகப்பெருமானுடைய திருவருளால் அவர் நன்னலம் பெற வேண்டும் என்ற நேரத்தில் நாம் எல்லாம் சங்கத்தின் சார்பிலையும் முருகப்பெருமானுடைய திருவடிகளின் சார்பிலும் நாம் வேண்டிக் கொள்ளலாம். பெருமக்களே, இந்த மன்றத்திலே நான் வருகின்ற பொழுது இந்த அரங்கத்தை பற்றி எனக்கு அறிமுகம் செய்தார்கள். வாரியார் சுவாமிகள் அவருடைய தந்தையார் காலத்திலிருந்து இந்த இடத்திலே பல வகையான சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக வாரியார் சுவாமிகள் இங்கே பேசியிருக்கிறார்கள் என்ற செய்தி என்னை சிலிர்க்க வைக்கிறது. காரணம், மிக இளமை காலத்திலேயே காஞ்சிபுரத்திலே வாரியார் சுவாமிகள் வந்து அடிக்கடி பேச நான் அதை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். மிக இளைய காலத்திலேயே அவருடைய ஆழமான கருத்துக்கள் நகைச்சுவையோடு என்னுடைய மனதிலே பதிந்திருக்கிறது. காஞ்சிபுரத்தில் இப்பொழுது ஒரு திரையரங்கம் இருக்கின்ற ஒரு இடம், அந்த இடம் வெட்ட வெளியாக ஒரு இருந்த இடம். அந்த இடத்திலே 48 நாட்கள் ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம் இவற்றையெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். வாரியார் சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் வந்து பேசுகிறார் என்று சொன்னால், அந்த காலத்தில் இருந்த காஞ்சிபுரத்தில் இருந்த திரையரங்கம் எல்லாம் 2வது காட்சி நடக்காது. 9 மணிக்கு நம்முடைய வாரியார் சுவாமிகள் ஆரம்பித்தால் 1 மணி 2 மணி வரையில் அவர்கள் பேசுவார்கள். இசைத்தமிழையும் நாடகத்தமிழையும் இணைத்து அவர்கள் பேசிய இயல் தமிழ் நாடறிந்த ஒன்று. விளையாட்டாக பேசுவது போல் தெரியும், ஆனால் ஆழமான கருத்தை அவர் சொல்லுவார். நாங்கள்லாம் முன்ன உட்கார்ந்துருப்போம், திடீரென்று ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார், எங்களை பார்த்து கேள்வி கேட்பார். புராணம் பற்றியும் இலக்கியம் பற்றியும் கேட்பது உண்டு, விளையாட்டாகவும் கேட்பார். சில சமயங்களில் இந்த வந்திருக்கமில்ல யாரா வீட்டில் கடைசி பையன் கேட்பார். வீட்டில் கடைசி பையன் யார் என்றால் ஒரு 2 பேர் அப்படி கையை தூக்குவான். அவர் சொல்லுவார், நீ ஏடா முடிவு பண்ணுறத, உங்கள் அப்பா அம்மா முடிவு பண்ணணும், கையை தூங்க போடுறான். எங்களுக்கு ஒன்றும் புரியாது, அவர் என்ன சொல்கிறான்னு புரியாது. கடைசி பையனிடம் நீ எப்படி முடிவு பண்ணுறது என்பதை நயமாக அவர் சொல்லுவார். பச்சையப்பன் உயர்நிலைப்பள்ளியில் நான் படித்து கொண்டிருந்த பொழுது சுவாமிகள் வருகிறார்கள். மாலை நேரம், அந்த நேரம் 4 மணிக்கு மேலே அவர் வந்து பேசுகிறார். தலைமை ஆசிரியர்
அவருக்கு மாலை அணிவிக்கிறார். மாலை அணிவிக்கிறார். எடுத்த உடனே வாரியார் சுவாமிகள், இது மாலை நேரம் என்று சொன்னார். என்ன அருமையான சொற்கள் அதெல்லாம். நான் ரொம்ப சின்ன பையன், ஆனால் இப்போ என் நல்லா நினைவு இருக்குது. மாலையை போட்ட உடனே ஆரம்பிக்கிற வாரியார் சுவாமிகள், இது மாலை நேரம் என்று ஆரம்பிக்கிறார். அது புரியுமோ புரியாதோ என்று மறுபடியும், இது மாலை நேரம், இது மாலை நேரம் என்று எங்களுக்கெல்லாம் விளக்கிறார். ஒரு கதை சொல்லியிருக்கிறார் எங்களுக்கெல்லாம். ரயிலில் பயணம் செய்கிறாராம் ஒரு பணக்காரர். பக்கத்தில் செக்கச்செவேல்னு அப்படி நிறுத்துவார், செக்கச்செவேல் அப்படி நிறுத்துவார். எங்கெல்லாம் பார்த்து என்ன என்ன சொல்லு அப்படின்னுவார். செக்கச்செவேல் என்ன அப்படின்னு ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், செக்கச்செவேல்னு ஒரு பெண் அப்படின்ட்டான். அப்பா காஞ்சிபுரம் மண்டு பெண்ணா, செக்கச்செவேல்னு ஒரு பை தோல் பையினார், அதை தொடலாமா? தொடக்கூடாது. ஏனென்றால் அந்த பை அவருக்குரியது. அவர் தொடலாமா? அவர் தொடத்தான் வேண்டும், அவர் தான் தொடணும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார். எதிர் வீட்டிலே ஒரு ஆடவன், இன்னொரு வீட்டில் ஒரு பெண், அவளுக்குள்ளே ஒரு காதல் மலர்கின்றது. அது தெரிந்த அந்த காலத்தில் பெற்றோர்கள் எல்லாம் தடுக்கிறார்கள். காதலிக்கிற பொழுது அவளை தொடக்கூடாது, நம்முடைய மரபு. அதனால் திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்த பின்னாலே ஒரு மாதத்திற்கு பின்னால் அந்த பெண் வந்து அழுகிறாள், என்னுடைய கணவன் தொடவே இல்லை என்று அழுகிறார். திருமணத்துக்கு முன்னாலே தொட்டால் தவறு, திருமணத்திற்கு பின்னாலே தொடாவிட்டால் தவறு என்று உலக வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக அந்த காலத்திலே எல்லோருக்கும் புரியும்படியாக சொன்னவர். என்னுடைய தந்தையாரிடத்திலே அவருக்கு மிக மதிப்பும் மரியாதையும் உண்டு. காஞ்சிபுரத்தில் என்னுடைய தந்தையார் அருணைய வடிவேலர், அவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்த சித்தாந்த ஞானபானு வஜிர்வேது முதலியார், அந்த இரண்டு பேரையும் காஞ்சிபுரத்தில் பேசுகிற பொழுது பெயரை சொல்லி குறித்து சொல்லுவார். இந்த ஊரில் ரெண்டு பேரே அறிஞர்கள் இருக்கிறாங்க என்று அறிமுகப்படுத்தி பேசுவார். நான் பணிபுரிந்தது லயோலா கல்லூரி. லயோலா கல்லூரியில் அப்பொழுதுதான் மத நல்லிணக்கம் என்று சொல்லி எல்லா மத ஆச்சாரியர்களும் வந்து பேச வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள். அதிலே இந்து மதம் அல்லது சைவ மதம் என்ற அடிப்படையிலே வாரியார் சுவாமிகளை அழைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அந்த சமயத்திலே சுவாமிகளுக்கு கொஞ்சம் வயது போயிட்டு, அவரை நாற்காலியில் தான் வைத்துக்கொண்டு அழைத்து கொண்டு வருவார்கள். நான் தான் அவரை அழைப்பதற்கு பெரம்பூரில் இருந்தார். சிந்தாதிரிப்பேட்டிலிருந்து ரொம்ப நாள் இருந்தால் நான் பெரம்பூரில் தான் நான் பார்த்துருக்கிறேன். அவரை நான் அழைக்க போன பொழுது என்னுடைய பெயரை சொல்லி, என்னுடைய தந்தையாருடைய பெயரையும் சொல்லி நான் அறிமுகப்படுத்தினேன். தந்தையார் பெயரை சொன்னவுடனே எழுதி கொண்டிருந்தவர் இப்படி நிமிர்ந்து பார்த்தார். என்னுடைய பெயரை சொன்னேன், எழுதி கொண்டிருந்தார். என்னுடைய தந்தையார் பெயரை சொன்னே நிமிர்ந்து பார்த்தார். ஓ, அருணையார் மகனா என்று சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெரியவர்களெல்லாம் பார்த்து, இவர் யார் தெரியுமா? புலமைகளே மிகுந்து சைவத்திலே ஆழங்கால் பட்டு தமிழ் இலக்கியம் இலக்கணம் இதிலே எந்த கேள்வியை கேட்டாலும் உடனடியாக விளக்கக்கூடிய ஒரு பேரறிஞருடைய மகன் இவர் என்று சொன்னார். வாரியார் சுவாமிகள் தந்தையாரை வியந்து சொல்லியிருக்கிறார் என்றால் அவருடைய எளிமைத்தன்மை எவ்வளவு என்று நாம் பார்க்கணும். தர்மயானத்திலே வந்து பேசுகிறார். தர்மயானத்திலே பேசுகிற பொழுது அவருக்கே ஒரு முறையிலே ஒரு ஓமை சொல்லுகிறார். குடும்பத்திலே தொல்லை வந்தால், துன்பம் வந்தால் மனைவி துவண்டு போகலாம், கணவன் துவண்டு போகக்கூடாது. கணவன் எல்லாவற்றையும் தாங்க வேண்டும்,
பெண்ணாயிருக்கின்றவள் துவண்டு போகலாம், அதாவது கொடி துவண்டு போகலாம், கொழுகொம்பு துவளக்கூடாது என்று ஒரு உதாரணம் சொல்லிட்டு கொடி துவளலாம், பெண்கள் கொடி போன்றவர்கள் அது துவளலாம், ஆண்கள் கொழுகொம்பு போன்றவர்கள் அவர்கள் துவளக்கூடாது என்று சொல்லிட்டு இன்னொரு உதாரணம் சொன்னார். தண்டவாளத்தின் மேலே ரயில் போகிற பொழுது அந்த ரயில் பெட்டிகள் ஆடலாம், தண்டவாளம் ஆடக்கூடாது என்று சொன்னார். இதெல்லாம் எவ்வளோ எளிமையான ஒரு உதாரணங்கள். இதை சொல்லிட்டு என்ன சொன்னார், அப்பெல்லாம் அங்கே நிற்கிறாங்க, ஆதீனத்தில் நின்று கொண்டு கேட்குறாங்க வாரியார் சுவாமியோட பேச்சு. இந்த மாதிரி உதாரணங்களை தான் அவங்க சொல்லுவாங்க, இன்னும் நல்லா கூட சொல்லுவாங்க, ஆனால் அப்படி இறங்கி வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் கொஞ்சம் இறங்கி வந்து நான் சொல்லுவேன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு தந்தையார் போன்றவர்களெல்லாம் உயர்த்தி வைத்தவர்கள் அவர்கள். புராணங்களிலே கந்தபுராணத்தை பற்றி அவர் சொல்லி நாம் கேட்கணும். நாடகம் போல இருக்கும், பார்த்தால் திரைப்படம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாடகம் போல நடித்து காட்டுவார். இசை வல்லவர் வாரியாரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதா என்ன வேண்டாம், அந்த நினைவோடு நான் பேசுகிறேன், அவரோடு இருந்த நினைவுகளை நான் இன்று பேசுகிறேன். கல்லூரிக்கு அழைத்த பொழுது நான் அவரை பற்றியெல்லாம் பேசுகிற பொழுது குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார். பேசாதரா, சாக்லேட்டால் அடிப்பேன்னுவர், சாக்லேட்டால் அடிப்பேன்னுவர், பேசாதரா அடிக்கன்னு சொல்ல மாட்டார், சாக்லேட்டில் அடிப்பேன் என்று நயமாக சொல்லுவார். இதெல்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்துகிற போது சொன்ன பொழுது குலுங்கி குலுங்கி அவர் சிரித்தார்னு பார்க்கும். அப்படிப்பட்ட பெரியவர். தத்துவங்களை எல்லாம் அவர் எழுதாத துறை கிடையாது, பல பேருக்கு தெரியாது. அவர் புராணங்களை எழுதியிருக்கிறார், திருப்புகளுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார் என்பதெல்லாம் கந்தர் அனுமதிக்கு விரைவிக்கலாம்னு தெரியும். ஆனால் சைவ சித்தாந்தத்திலே தலைமை நூலாக இருக்கிற சிவஞான போதம் அதற்கு தெளிவுரை எழுதியிருக்கின்றார். சிவஞான போதத்திற்கு தெளிவுரை எழுதியிருக்கிறார் என்றால் அந்த உரையை படித்தால் அந்த நூலுடைய அருமை நமக்கு தெரியும், எளிமையாக அந்த கருத்துக்கள் எல்லாம் புரியும். அப்படிப்பட்ட ஒரு மகானுபாவர் நம்மோடு இருந்திருக்கிறார். நாமெல்லாம் அவரை தரிசிக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு தமன் நமக்கு கிடைத்தது என்பதை இந்த நேரத்தில் எண்ண வேண்டும். அப்படிப்பட்ட பெரிய மண்டபம் பெரிய அரங்கத்திலே என்று அடியேனுக்கும் கந்தபுராணத்தை பற்றிய ஒரு செய்தியை சிந்திக்கும்படியாக நம்முடைய மன்றம் தந்ததற்கு நான் மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமக்களே, 18 புராணங்கள் என்பது வடமொழியினுடைய சார்பிலே சொல்வார்கள். வடமொழியிலே 18 புராணம், அதை வியாசர் சொல்ல சூதமுனிவர் கேட்டார் என்பது அந்த ஒரு மரபு. அவர்கள் சொல்கிற மரபில் இந்த ஆசிரியர் சொன்னார் என்ற மரபிலே வியாசர் சொல்ல சூதமுனிவர் சொன்னார் என்பது புராணங்களை சொன்னார்னு மரபு. அந்த 18 புராணங்களை சொல்லுகிற பொழுது சிவபுராணம் 10, திருமால் விஷ்ணு புராணம் 4, பிரம்மபுராணம் 2, அக்னி புராணம் 1, ஆதித்ய புராணம், ஆதித்தன் புராணம், சூரிய புராணம் 1 என்று 18 என்று சொல்வார். அதில் பெரும்பான்மையாயிருப்பது சிவபுராணம் தான், 10 சிவபுராணம். இன்னொரு வகையாக 18 புராணத்தை சொல்வார்கள். 3 குணங்கள், சாத்விக ராஜச தாமச குணங்கள் என்று 3 குணங்கள். அந்த 3 குணங்களை வைத்து சாத்விக புராணம் 6, ராஜச புராணம் 6, தாமத புராணம் 6 என்று சொல்கின்ற வழக்கமும் நமக்கு உண்டு. இது 18 புராணங்கள் வடமொழியை பற்றி சொல்வது. ஆனால் நம்முடைய தமிழிலே சைவ முறையிலே 3 புராணங்களை நாம் சொல்கிறோம், அதான் மிக முக்கியமாக. 18 புராணங்களை நாம் படிக்கிறோமோ இல்லையோ, அதில் இருக்கிற சிவபுராணத்தை கூட படிக்கிறோமோ இல்லையோ, தமிழிலே இருக்கின்ற 3 புராணங்களை படிக்க வேண்டும் என்று நமக்கு விதித்திருக்கிறார்கள். அதில் 1 பெரிய புராணம், இன்னொன்று திருவிளையாடற் புராணம், 3வது கந்த புராணம். அந்த 3 புராணங்களையும் சொல்லுகிற பொழுது பெருமானுக்கு, நம்முடைய சிவபெருமானுக்கு 3 கண், 1 கண் வலக்கண் அது சூரியன், இடக்கண் அது சந்திரன், 3வது கண் நெருப்பு நெற்றிக்கண், 3வது சொல்கிறது.
அதிலே வழக்கன் பெரிய புராணம் என்பார்கள், இடக்கன் திருவிளையாடற் புராணம் என்பார்கள், மூன்றாவது இருக்கின்றது நெற்றிக்கண் அது கண்டபுராணம் என்று சொல்வார். இது சொல்கிற ஒரு முறை. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் என்பதற்கு ஒரு பொருத்தம் சொல்வார்கள். பெரிய புராணம், நீங்கள் பெரிய புராணத்தை நாம் அணுகினால், அடியார்களில் பெரும்பான்மையான அடியார்கள் சோழ நாட்டை சார்ந்தவர்கள். பெரும்பான்மையான ஸ்தலங்கள், சிவத்தலங்கள் காவிரியின் இரண்டு கரையிலும் இருக்கின்றது. அதுதான் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய மூல இலக்கியம் பாடிய முதற்குருவர் ஞானசம்பந்த பெருமான் தோன்றியது சோழ நாடு. எல்லாம் சோழ நாட்டினுடைய பெருமையாக சொல்வான். அந்த சோழ மன்னன் தான் பெரிய புராணம் எழுத வேண்டும் என்று சொன்னான். அனவாய சோழன் சேக்கிழார் பெருமானை வேண்டிக் கொண்டபடி அவர் பெரிய புராணம் செய்தார் என்று நமக்கு தெரியும். சோழருடைய மரபு சூரிய மரபு. சூரிய மரபு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருந்த மூன்று வேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள், அல்ல சோழ மன்னர்கள் ஒருவர்தான் சைவ சமயத்தை விட்டு மாற்று சமயம் மாறாதவர்கள். அவர்கள் எல்லாருமே முதல்லிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழ மரபில் இருந்த அத்தனை சோழர்களும் சைவத்தில் தான் இருந்தார்களே தவிர வேறு சமயம் மாறலை. சேர நாட்டிலே இளங்கோபடிகள் சமணமாக மாறியிருக்கிறார். பாண்டி நாட்டில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, மங்கையரசியாருடைய கூன் பாண்டியன் சமணனாக மாறியிருக்கிறான் என்று பார்க்கிறோம். எனவே அந்த இரண்டு குடிக்கும் அந்த பெருமை இல்லை, சோழ நாட்டுக்குத்தான் அந்த பெருமை இருக்கிறது. அதனால்தான் நம்பியாண்டார் நம்பிகள் மை வைத்த கண்டன் நெறியன்றி மற்றோர் நெறி கருதா தெய்வக்குடி சோழர் என்று. மை வைத்த கண்டன் என்றால் கரிய கண்டம், கரைக்கண்டம். கரைக்கண்டமுடைய பெருமானுடைய அந்த சமயத்தை தவிர வேறு சமயத்தை எண்ணவில்லை. மை வைத்த கண்டன் நெறியன்றி மற்றோர் நெறி கருதா தெய்வக்குடி சோழர் என்று பாராட்டுகிறார். அதேபோல் மங்கையர்க்கரசையாரை பற்றி சொல்கிற பொழுது தங்கள் பொங்கு ஒளி நீர் பொங்கு ஒளி வெண்திருநீர் பரப்பினாரை போற்றுவாரை இம்மால் போற்ற முடியுமா என்று சேக்கிழார் கேட்கிறார். மங்கையர்க்கரசையார் தான் சைவனாக இருந்து கொண்டு சமணனாக மாறிய பாண்டியனை மாற்றியிருக்கிறார் என்றால் அது சோழ நாட்டுக்கு பெருமை அல்லவா? அதனால் சோழ நாடு சூரியகுலம், அதுவே பெரிய புராணம் வலக்கண் என்று சொல்வார். அதேபோல் திருவிளையாடற் புராணம் என்று சொன்னால் பாண்டியர் குலம் சந்திரகுலம், சந்திரகுலத்தை சார்ந்தவர்கள். பாண்டிய மன்னருடைய வரலாற்றை எல்லாம் சொல்வதாலே திருவிளையாடற் புராணம் அது சந்திரகுலத்தை சார்ந்ததாலே பெருமானுக்கு அது இடக்கண், சந்திரன் போல் இருப்பதாலே அது இடக்கண் என்று சொல்வார். நெற்றிக்கண்ணாக இருப்பதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். நெற்றிக்கண்ணில் தான் நம்முடைய முருகப்பெருமான் தோற்றுவிக்கிறார், தோன்றுகிறார் என்பது கந்தபுராணம் சொல்லுகின்ற செய்தி. எனவே நெற்றிக்கண்ணிலே தோன்றியதாலே முருகப்பெருமானை பற்றி சொல்லுகின்ற கந்தபுராணம் நெற்றிக்கண் என்று நாம் சொல்லுகின்றோம். நெற்றிக்கண்ணை பற்றி ஒரு சிறப்பு சொல்வார்கள். நெற்றிக்கண்ணினால்தான் பெருமான் முருகப்பெருமானை படைத்திருக்கிறான். எனவே படைத்தல் என்று பார்க்கிறோம். கைலாயத்தில் உமையம்மை விளையாட்டாக பெருமானுடைய கண்ணை பொத்துகிறார். கண்ணை கொஞ்ச நேரம் பொத்துனாங்க, அவங்களுக்கு கொஞ்ச நேரம்தான், ஒரு கண நேரம்தான். ஆனால் அது பல யுகங்கள் இருண்டு போயிற்று, உயிர்களெல்லாம் ஒளி இல்லாமல் தவித்து இருண்டு போயிற்று. உடனே பெருமா என்ன செய்தார், தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து ஒளி காட்டினார். இரண்டு கண் பொத்தப்பட்டதாலே சூரியனும் சந்திரனுமாக இல்லாமல் போன அந்த கண்களுக்கு பதிலாக நெற்றிக்கண்ணினாலே ஒளிகேற்றினார் என்பதாலே அது காத்தல். முருகனை படைத்ததாலே படைப்பு தொழில், உயிர்களெல்லாம் நெற்றிக்கண்ணினாலே காத்ததாலே அது காத்தல் தொழில். மூன்றாவது காமதகரம் கந்தபுராணத்தில் வருகின்ற செய்தி, காமனை எரித்தார் என்பதாலே அது அழித்தல். நெற்றிக்கண்ணை காட்டி அவர் அழித்தார், காமனை எரித்தார் என்பதாலே படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழிலையும் பெருமான் தொழிலாக நாம் சொல்லுகிறோம். அதை செய்வதற்கு நெற்றிக்கண் இருந்தது, நெற்றிக்கண்ணால் படைத்தல் காத்தல் அடித்தல் செய்தான் என்ற மரபை நாம் சொல்லுகிறோம். அதனால் நெற்றிக்கண்ணுக்கு ஒரு சிறப்பு உண்டு, அதை ஞானக்கண் என்று சொல்வார். அதனால்தான் நம்முடைய முருகப்பெருமானை சொல்லுகிற பொழுது அவருடைய கையிலே இருக்கின்ற வேல் ஞானவேல் என்று நாம் சொல்கிறோம். அரங்கத்தில் மண்டபத்தில் நான் பாம்பன் சுவாமியுடைய படத்தை பார்க்கிறேன்.
பாம்பன் சுவாமிகளுடைய கருத்து என்ன என்றால், நாம் என்ன சொல்கிறோம், முருகப்பெருமானுக்கு இச்சாசக்தி என்பது வள்ளி, கிரியாசக்தி என்பது தெய்வயானை, ஞானசக்தி என்பது வேல் என்று நாம் சொல்கிறோம். அதான் நம்முடைய மரபாக சொல்கிறோம். ஆனால் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் அப்படி சொல்லக்கூடாது, அது பொருத்தமில்லை. எல்லாம் ஞானம்தான். வள்ளியாக இருந்தாலும் சரி, தெய்வயானையாக இருந்தாலும் சரி, வேலாக இருந்தாலும் சரி, அவருடைய சக்தி ஞானசக்தி தான் என்று. ஞானத்தினாலே அவன் விரும்புகிறான், ஞானத்தினாலே செயல் செய்கிறான், ஞானத்தை தருகிறான். அதாவது அவரை குமரன் என் மட்டும் சொல்கிறது கிடையாது, குமரகுரு என்று நாம் சொல்கிறோம். குமரகுரு என்றால் நமக்கெல்லாம் உபதேசம் செய்கிறான் என்று ஒரு பொருள், குருவாக இருந்து உபதேசிக்கிறார் என்று பொருள். இன்னொன்று, யாருக்கு அவர் குருவாக இருந்தார் என்றால், தன்னுடைய தந்தைக்கே குருவாக இருந்த சுவாமிநாதாக இருந்தார் என்றெல்லாம் பார்த்தோம். அதனால் ஞானத்தை தருவதாலே அவர் குமரகுரு சுவாமிநாதன் என்று சொல்லப்படுகிறார் என்று பாம்பன் சுவாமியுடைய கருத்தையும் நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய வரலாற்றை விரிவாக ஆறு காண்டமாக செய்திருக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். காஞ்சிபுரத்தை சார்ந்தவர்கள் இரண்டு பேர், அந்த இரண்டு பேர் பெயரும் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. கச்சியப்ப முனிவர் என்று ஒருவர் இருந்திருக்கிறார், கச்சியப்ப சிவாச்சாரியார் என்று ஒருவர் இருந்திருக்கிறார். கச்சியப்ப முனிவர் என்பது பிற்காலத்திலே சிவஞான முனிவருக்கு மாணாக்கராக இருந்து தணிகை புராணம் விநாயக புராணம் எல்லாம் பாடியவர் கச்சியப்ப முனிவர். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் பாடியவர். அந்த இரண்டுக்கும் வேறுபாடு, அந்த இரண்டு பேருக்கும் வேறுபாட்டை நாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் கச்சியப்பர் பொதுவாக சொல்லுவாங்க, ஆனால் ரெண்டு பேர் இருந்ததாலே கச்சியப்ப முனிவர்னு சொல்லணும், கச்சியப்ப சிவாச்சாரியார்னு சொல்லணும். கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த புராணத்தை செய்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிறார்கள். பெரிய புராணத்தை சேக்கிடா செய்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதுபோல் புராணங்கள் தோன்றுவதற்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த புராணத்தை ஏன் செய்கிறார் என்றால், முன்னே சொன்ன 18 புராணம் சொன்னோம் இல்லையா, அந்த 18 புராணத்தில் ஸ்காந்த புராணம் என்பது தான் பெரிய புராணம், பெருசாக இருக்கும். எத்தனையோ புராணங்கள், 18 இருக்கிறது. அந்த 17 புராணங்கள்லாம் ஓரளவு அளவிலே அளவாக இருக்கும் அதெல்லாம். ஆனால் ஸ்காந்த புராணம் மிகப்பெரியதாக இருக்கும். அந்த ஸ்காந்த புராணத்திலே வருகின்ற அந்த செய்தியைத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழ்படுத்தி இங்கே கந்தபுராணமாக ஆறு காண்டமாக செய்திருக்கிறார். ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் சொல்லின் செல்வர், அவர் வேலும் வில்லும் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். நூல் தான் வேலும் வில்லும் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த வேலும் வில்லும் என்ற அந்த நூலில் வேல் என்று சொன்னால் கந்தபுராணம், இது கந்தபுராணம் முருகப்பெருமானுடைய வேல், வில் என்று சொன்னால் ராமாயணம் ராமனுடைய வேல். அந்த வேலையும் வில்லையும் ஒப்பிட்டு காட்டி கம்பராமாயணமும் கந்தபுராணமும் எப்படி ஒத்துப்போகிறது, எங்கெல்லாம் ஒப்புமையாக போகிறது என்று ஒரு பெரிய நூல் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனால் கம்பராமாயண செய்தி போலவே தான் கந்தபுராண செய்தியும் இருக்கும். கம்பராமாயணத்தில் இல்லை ராமாயணம் வைத்துக்கொள்ளுங்க, அதில் சீதை சிறைப்படுகிறார். ஆனால் கந்தபுராணத்தில் இந்திரன் மகன் சயந்தன் சிறைப்படுகிறான். கம்பராமாயணத்தில் மூக்கர் விடுபவள் சூர்பனகை மூக்கர் விடுகிறாள் லக்ஷ்மணனாலேன்னு பார்த்து, கந்தபுராணத்தில் அசமுகி கை வெட்டப்படுகிறது பார்க்கிறோம். அங்கே ராவணன் என்றால் இங்கே சூரபதுமன், அங்கே கும்பகர்ணன் என்று சொன்னால் இங்கே சிங்கமுகன் என்று ஒவ்வொருத்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த கதை வரலாறு ராமாயண வரலாறும் கந்தபுராணம் ஒன்றாக இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நிறைய ஆராய்ச்சிகள் ராமாயணத்தை பற்றியும் கந்தபுராணத்தை பற்றியும் நமக்கு வந்திருக்கின்றது. இந்த சுருங்கிய நேரத்திலே அவர்கள் அவதாரம் என்று சொன்னதனால ஒரு செய்தியை முதல்ல சொல்லிவிட்டு நான் சில செய்திகளை பின்னால் சிந்திக்கலாம். கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த நூலை செய்ததற்கு முக்கியமான காரணம் என்ன, ராமாயணம் எழுதியதற்கு கம்பனுக்கு ஒரு காரணம் உண்டு. வடமொழியிலே வால்மீகி ராமாயணம்தான் தமிழ்நாட்டில் நிறைய பரவி இருந்தது. வால்மீகி ராமாயணத்தை தமிழருடைய பண்பாட்டை அப்படியே சொல்ல முடியாது, அது நம்முடைய பண்பாட்டுக்கு மாறாகத்தான் சிலதெல்லாம் இருக்கும். அதனால் அதை சொல்லக்கூடாது என்று கம்பர் எண்ணியிருக்கிறார். அதை அப்படியே சொல்லக்கூடாது என்று நாகரிகமாக மாற்றி சிலவற்றையெல்லாம் மாற்றி செய்திருக்கிறார்
என்பது நமக்கு தெரியும். வால்மீகியும் ராமாயணம் வால்மீகியும் கம்பரும் என்றே நாமக்கல் கவிஞர் ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கிறார். வால்மீகிகள் இருப்பது எல்லாம் எப்படி வேறுபட்டிருக்கிறது ராமாயணத்தில் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டு முறைப்படி அதை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டு பண்பாடு மாறக்கூடாது என்றுதான் கம்பர் அந்த ராமாயணத்தை செய்தார் என்று முதல்லே அவர் குறிப்பாக சொல்லிவிடுகிறார். கச்சியப்ப சிவாச்சாரியார் அதெல்லாம் சொல்லலை என்றால், தமிழிலேயே பரிபாடல் என்று ஒரு நூல் இருக்கிறது, சங்க இலக்கியத்தில் பரிபாடல். பரிபாடலில் முருகனை பற்றிய பாடலெல்லாம் நமக்கு வரும். ஏறக்குறைய தமிழில் தோத்திரங்கள் தோன்றிய காலம் பரிபாடல் காலம். அதற்கு முன்னாலே தோத்திரமாக அதிகம் கிடையாது. பொதுவாக பாடியிருப்பார்கள், மன்னர்களை பாடுவார்கள், இயல்பாக வாழ்க்கையை பாடுவார்கள். ஆனால் தோத்திரமாக இறைவனை பாடுவது என்பது தோத்திர பாடல்கள் சங்க காலத்தில் கிடையாது. அதில் விளக்காக சொன்னால், விதிவிலக்காக சொன்னால் பரிபாடலை சொல்லலாம். பரிபாடல் திருமாலை பற்றி போர்ந்து பாடுகிறது, செவ்வேல் என்று முருகனை பற்றி பாடுகிறது, வையை பற்றி பாடுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பரிபாடலை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுடைய அவதாரத்தை நாம் தமிழ் முறைப்படி சொல்ல முடியாது. மேடையிலே அவருடைய அவதாரம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பரிபாடலில் சொல்ல முடியாத சூழ்நிலை அங்கே இருக்கிறது. அது நம்ம தனியாக தான் படிக்கணுமே தவிர மேடைகளை சொல்ல முடியாத அளவுக்கு தான் அங்கே இருக்கிறது. இதை கச்சியப்ப சிவாச்சாரியார் பார்க்கிறார். முருகப்பெருமான் நம்முடைய கடவுள். சேயோர் மேய மைவரை உலகம் என்று தொல்காப்பியத்தில் குறிஞ்சி கிழவனாக மலைக்கு தலைவனாக நம்முடைய முருகப்பெருமானை சொல்லியிருக்கிறார் தொல்காப்பியர். ஒரு குறிஞ்சில தெய்வமாக முருகனை நாம் பார்க்கும். அப்படிப்பட்ட முருகனுக்கு வரலாறு புராணம் செய்கிற பொழுது அதில் தவறான செய்திகள் பொருத்தமில்லாத செய்திகள் வரக்கூடாது என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் எண்ணியிருக்கிறார். அதனால் திரு அவதாரம் மிக முக்கியமாக அவதாரம், முக்கியமாக அவதாரத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றுதான் கந்தபுராணம் எழுதுகிறார். பரிபாடலில் இருக்கின்ற அந்த குறைகளெல்லாம் நீக்கி, சொல்ல முடியாத மேடைகளை சொல்ல முடியாத அந்த செய்திகளெல்லாம் மாற்றி கந்தபுராணத்தில் சிறப்பாக செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, தமிழ்க்கடவுள் என்கிற பொழுது முருகன்தான் தமிழ்க்கடவுள். ஆனால் சைவ சமயத்தை சார்ந்த சிவபெருமானைத்தான் நாம் பரம்பொருளாக எண்ணுகின்றோம் என்று பார்க்கிறோம். அது சங்க காலத்தில் சிவன் என்ற சொல் கிடையாது, ஆனால் சிவனை பற்றி குறிப்பிருப்பதாலே அவரைத்தான் நாம் பரம்பொருள் என்று எண்ணுகின்றோம். அப்போ அவரை பரம்பொருள் கடவுள் என்று சொன்னால் முருகன் யார் என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகின்றது. அதனால் என்ன செய்திருக்கிறார்கள், பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஒரு நிலத்தெய்வம், குறிஞ்சில தெய்வம் என்று சொன்ன காலம் ஒன்று இருந்தது. ஆனால் கச்சியப்ப சிவாச்சாரியார் போன்றவர்களெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், முருகப்பெருமானை சிவனுக்கு நேராக சொல்ல வேண்டும், சிவன் பரம்பொருள் என்றால் அவருக்கும் இவருக்கும் ஆதலால் நமது சக்தி அனுமுகன் பாடுறார் இல்லையா இங்கே, அவனும் ஞாபகம் பேதகம் என்றால் எனக்கும் அவனுக்கும் வேறுபாடு கிடையாது என்று சொல்லி பாடுகின்ற அந்த பாடல் என்றால், சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் வேறுபாடு கிடையாது என்றதை சொல்வதற்காகத்தான் இந்த புராணத்தை அவர் செய்திருக்கிறார். நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போ நான் சொன்னேன், உமையம்மையிடத்திலே சிவபெருமான் பேசுகிறார். முருகப்பெருமானை பற்றி பேசுகிற பொழுது என்ன சொல்கிறார், நமது சக்தி தான் அறுமுகன், பேதமும் கிடையாது, அவனை நீங்கள் வாழ்த்தி பாடினால் போதம் தருவான், ஞானம் தருவான், வீடும் தருவான் என்று பாடுறார். வீடு தருகின்றவர் யார் என்று சொன்னால் சிவபெருமான் தான் நாம் சொல்கிறோம். ஆனால் கச்சியப்ப சிவாச்சாரியார் வீடு தருகின்ற சிறப்புடையவர் யார் என்றால் நம்முடைய முருகப்பெருமான் என்றவர் அங்கே நிறுவுகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு நூல் எழுதுகிற பொழுது ஒவ்வொரு நூலாசிரியருக்கும் சில கருத்துக்கள் உண்டு. இவருக்கு சில கருத்துக்கள் முதல்லையே நீங்கள் பார்க்கலாம். நமக்கு தெரியும் பெரிய புராணம், பெரிய புராணத்தில் சுந்தர பெருமான் அவிநாசியிலே சென்று முதலை உண்ட பாலகனை அடைக்கிறார் என்ற வரலாறு நமக்கு தெரியும். அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவிநாசியிலே முதலை உண்ட பாலகனை அடைக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒரு அரிய செய்தி அது. கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று பாடுறார், பாட்டே நமக்கு இருக்கிறது. அதனால் பெருமான் அருளாலே முதலை உண்ட பாலகன் உயிர்க்கிறார், உயிர்ப்பித்துக்கிறார் பார்க்கிறோம். இதை பெரிய புராணத்தை சொல்கிற பொழுது சேக்கிழார் என்ன சொல்கிறார், அவிநாசிக்கு போகிற சுந்தரர் எங்கே அந்த பொய்கை இருக்கிறது, குளம் எங்கே இருக்கிறது, மடு எங்கே இருக்கிறது, பாருங்கள் செல்லலாம் என்று அங்கே செல்கிறார். அந்த மடுவிலே நின்று கொண்டு மடுவுரை கரையிலே இருந்து கொண்டு பாடுகிறார். முதலை
அந்த உண்ட பாலனை கொண்டு வந்து கரையிலே உமிழ்கிறது என்று தான் பெரிய புராணத்தில் இருக்கின்றது. ஆனால் கந்த புராணத்தில் சுந்தருடைய வரலாற்றை வாழ்த்தை வணக்கத்தை சொல்லுகிறார் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார். அவருக்கென்று ஒரு கருத்து இருந்திருக்கிறது, அதையெல்லாம் சில பேரும் சொல்லுவாங்க. சுந்தரர் அங்கே சென்ற பொழுது மடுவிலே தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாமல் வற்றி போய் கிடக்கிறது. தண்ணீர் இல்லை என்றால் முதலையும் அங்கே கிடையாது, முதலை இல்லை என்றால் பாலன் எப்படி வருவான் என்றால், இவரை பொறுத்தவரையில் பாடுகிறார், பரந்திடு பொய்கை முன் நிரம்ப. சுந்தரை வாழ்த்தி பாடுகிறார், சுந்தரரே நீங்கள் என்ன செய்திருக்கீங்க என்றால், வற்றிப்போய் கிடந்த பொய்கையை நீங்கள் பாடப்பாட தண்ணீர் வந்தது. வறந்திடு பொய்கை முன் நிரம்ப, மற்ற அவன் உறைந்திடு முதலை வந்து உதிப்ப. அதுக்கு பின்னாலே தண்ணீர் வந்தவுடனே முதலை வந்தது, மற்ற அவன் முதலை அங்கே உறைந்திடு முதலை வந்து உதிப்ப. அதனால் இறந்திடும் மைந்தன், அங்கே இறந்து போனான் இல்லையா மைந்தன், அவன் அங்கே உயிர்ப்பிக்கின்றான். உயிர்க்கும்படியாக பாடிய சுந்தரன் நான் படுகிறேன் என்று சொல்கிறான். பொய்கையிலே நீர் கிடையாது, பாட நீர் வந்தது, நீர் வந்ததாலே முதலை வந்தது, முதலை பின்னாலே மகரை கொண்டு வந்து கரையிலே சேர்த்தது என்று சொன்னால், இவரை பொறுத்து கச்சியப்ப சிவாச்சாரை பொறுத்தவரையில் அதுதான் நிகழ்ந்திருக்குது என்று அவர் சொல்லுகிறார். இப்போ நாம் பேசுகிற பொழுதெல்லாம் கந்த புராணத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது, பெரிய புராணத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பெரிய புராணத்தை சொல்கிற பொழுது நாம் இதை சொல்கிறது கிடையாது, கந்த புராணத்தை சொல்கிற பொழுது வேண்டுமானால் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு இந்த கருத்து இருக்கிறது என்பதை நாம் சொல்லலாம். அது புராண ஆசிரியர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. அதனால் சேக்கிடார் தவறாக சொல்லுகிறார் அல்லது கச்சியப்ப சிவாச்சாரியார் தவறாக சொல்லுகிறார் என்று எண்ண வேண்டாம். புராண ஆசிரியர்களுக்குள்ள உரிமையினாலே அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். எப்படியாவது பக்தியை மக்களிடத்திலே பரப்ப வேண்டும் என்பதாலே அப்படி பாடுகிறார் என்பதுதான் உண்மையை தவிர முரணாக பாடுகிறார் என்று நாம் சொல்லக்கூடாது. அது முதலாவதாக ஒரு செய்தி. இரண்டாவது, அவரை பொறுத்தவரை நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியரை பொறுத்தவரையிலே வீர சைவத்தில் ஒரு கொள்கை உண்டு. நந்தி தேவர்னு சொல்கிறோம் இல்லையா, நந்தி மத்தளம் முழவுகிறான், முழவு செய் அடிக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, மத்தளம் வாசிக்கின்ற அந்த நந்தி வீர சைவ முறையில் கர்நாடகம் வீர சைவ முறையில் அந்த நந்தி தேவருக்கு காளை முகம்தான், நந்தி முகம்தான். நந்தி என்று சொன்னால் தமிழில் காளைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நந்தி என்று சொன்னால் ஆனந்தி என்று சொல்கின்ற பெருமானுக்கு நந்தி என்று பெயர். அவன் நந்தியம் பெருமான், அவரை காவல் காக்கின்றவர் நந்தி தேவர். நந்தி தேவரை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அவருக்கு தலையில் அது காளை முகம் அல்ல. எப்படி விநாயக பெருமானுக்கு யானை முகம் சொல்கிறோமோ அதுபோல் நந்தி தேவருக்கு வீர சைவத்தில் காளை முகம் சொல்லுகிறார்கள். நீங்கள் பார்த்து கூட இருக்கலாம், சில கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நந்தி முழவு வாசிப்பார். மத்தளம் வாசிக்கிற பொழுது அவருடைய தலை மட்டும் காளை போல் இருக்கும், நந்தி என்றால் காளை போல் இருக்கும். இது சைவத்தில் நமக்கு அது உடன்பாடு இல்லை. நந்தி தேவர் சாரூபம் பெற்றவர், பெருமானத்திலே சாரூபம் பெற்றவர். அதே உருவத்தோடு பெருமானுடைய சடை இருக்கிறது, நெற்றிக்கண் இருக்கின்றது, அந்த ருத்ராட்ச மணி இருக்கின்றது, கவசம் இருக்கிறது, எல்லாம் கலசம் இருக்கிறது, எல்லாம் பெருமானுக்குரியது போல எல்லாம் இருக்கிறது. ஆனால் வீர சைவத்தில் நந்தி தேவருக்கு காளை முகம் என்று சொல்கிறாங்க. இதை நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார். நந்தியை பற்றி பாடுகிற பொழுது ஆண்முகம் கொண்ட நந்தி என்று பாடுகிறார். அப்போ அவருடைய கருத்து என்ன என்றால், நந்திக்கு இப்படித்தான் முகம் இருந்திருக்கிறது, நந்தி தேவர் என்றால் இப்படித்தான் முகம் என்று. அது அவருடைய கருத்தாக நாம் சொல்ல வேண்டும், அது நாம் குறை சொல்லக்கூடாது. கச்சியப்ப சிவாச்சாரியார் இப்படி சொல்லுகிறார் என்று நாம் சொல்லிவிடலாம். இன்னொன்று, முக்கியமாக கந்தன் என்ற பெயர். கந்தன் என்ற பெயரை சொல்லுகிற பொழுது அதை தமிழ் பெயர் என்றும் சொல்லுகிறார்கள், வடமொழி பெயராம் என்றும் சொல்லுகிறார்கள். தமிழ் கடவுளுக்கு வடமொழி பெயர் வைக்கலாமா என்பதனாலே வடமொழி பெயரை பழைய காலத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்கள்லாம் நீங்கள் பார்த்தாலோ சங்ககால பாடல்களை பார்த்தாலோ வேலன் என்ற ஒரு சொல் வரும், முருகன் என்று ஒரு சொல் வரும், அறுமுகன் என்று ஒரு சொல் வரும், சேயோன் என்று ஒரு சொல் வரும், செவ்வேள், இதெல்லாம் நல்ல தமிழ் சொல்லாக சங்க காலத்தில் முருகனுக்கு உள்ள பெயர்கள். முருகன்ற பெயரே தமிழ் பெயர் தான், நல்ல பெயர். முருகன் என்றால் அழகு என்கிறார்கள், இளமை என்கிறார்கள்,
அதுவே தமிழ் பெயர் தான். எனவே தமிழ் கடவுளாக இருக்கின்ற முருகனுக்கு வடமொழி பெயர் வரலாமா என்றால், பிற்காலத்தில் வேதங்கள் வந்தபொழுது, உபநிடதங்கள்லாம் வந்தபொழுது சுப்பிரமணியம் என்ற சொல் அதில் வருகின்றது. சுப்பிரமணியம் என்ற சொல் பெருமானுக்குரிய சொல் தான், சிவனுக்குரிய சொல் தான். ஆனால் அதை அப்படியே நாம் முருகப்பெருமானுக்கு ஏற்றி சுப்பிரமணியம் 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 என்று மூன்று முறை நாம் சொல்லுகிறோம். அதே போல பெருமான் முருகப்பெருமான் ஆறு படையா வீட்டில் இருக்கிறான்ங்கிற பொழுது மலையிலே இருக்கிறான் சொல்கிறது நமக்கு தெரிகிறது. திருப்பரங்குன்றம் போல திருத்தணி போல மலையிலே இருக்கிறான், பழமுதிர் சோலை பழனி மலை எல்லாம் மலையிலே இருக்கிறான் என்று சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் மலையிலே மட்டுமல்ல, மலை குகைகளே இருக்கிறான், மலை குகைகளே இருக்கிறான் என்று குகையிலே இருக்கின்றான் பெருமான் என்பதாலே அவனுக்கு குகன் என்று ஒரு பெயர் உண்டு என்று நாம் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் அதிகமாக பார்க்க முடியாது. மலேசியாவில் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு பேரே பத்து கேவ்ஸ்னு சொல்கிறாங்க, பத்து குகை என்றே சொல்கிறாங்க, பத்து மலை குகைன்னே சொல்கிறாங்க. அந்த பத்து மலை குகையில் தான் முருகப்பெருமான் இருக்கிறார். சஷ்டி போன்றவற்ற பெரிய விழாங்களாக நடப்பதை நாம் பார்க்கின்றோம்னு பார்க்கிறோம். எனவே குகை என்று சொன்னால் மலைக்குகையில் இருக்கிறான் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள், அடியாருடைய மனக்குகையிலே இருக்கின்றான், அடியார் உள்ளத்திலே இருக்கிறான் என்பதாலே அவனை குகன் என்று சொல்லலாம் என்று. சுப்பிரமணியம் என்று சொன்னால் நல்ல வாக்கு தருகின்றவன், நல்ல சொற்களை தருகின்றவனுமே. சுப்ர என்றால் தூய புனிதமான சொல் என்று அர்த்தம். புனிதமான சொற்களை தருகின்றவன் முருகப்பெருமான் என்று அர்த்தம். நமக்கு கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் பாடுற பாட்டு நமக்கு தெரியும், விழிக்கு துணை திரு வெண்மலர் பாதங்கள் எழுதியிருப்பாங்க. மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் நாங்கள் பாருங்க என்ன அழகாக பாடியிருக்கிறார். மெய்மை குன்றா மொழின்னார், அது ஏன் அப்படி பாடுறார்? பொதுவாக மொழிக்கு துணைன்னு பாடலாம், நம்மளை பேசிக்கெல்லாம் அவன் தான் துணையாக இருக்கிறான்னு பாடலாம். அப்படி இல்லாமல் மொழிக்கு துணை என்று சொல்லாமல் மெய்மை குன்றா மொழிக்கு துணை என்றால் நீங்கள் சொன்னால் பலிக்கும்ன்றார். நீங்கள் ஏதாவது சொன்னீர்கள் என்று சொன்னால் முருகப்பெருமான் அருளால் அது பலிக்கும், அப்படிப்பட்ட மொழிக்கெல்லாம் அவன் துணையாக இருக்கிறான் என்று. மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று கந்தர் அலங்காரத்தில் அவர் பாடுவது நமக்கு தெரியும். எனவே சுப்பிரமணியம் என்று சொல்லும் கூட மொழிக்கு துணையாக இருக்கின்றவற்றை சொல்வது தான் அந்த சுப்பிரமணியம் என்ற சொல். குகன் என்ற சொல் இப்போ நாம் அதை பார்க்கிறோம். ஆறுமுகம் என்ற சொல்லைத்தான், சண்முகம், இந்த அரங்கத்திற்கு சண்முகம் என்று, சங்கத்திற்கு சண்முகம் என்று பெயர். எனவே ஆறுமுகம் என்பதைத்தான் நம்ம வடமொழியிலே சண்முகம் என்று நாம் பெயர் வைத்திருக்கின்றோம். தமிழ்க் கடவுளாக இருந்தாலும் கூட வடமொழி சொல்லையும் வைத்துத்தான் நாம் வழங்குகின்றோம் என்று பார்க்கிறோம். திருப்புகள் போன்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வட சொற்களை வைத்துத்தான் முருகப்பெருமானை வாழ்த்திருக்கிறாள் என்று பார்க்கும். ஆனால் இவர் என்ன செய்கிறார், கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கருத்தை சொல்லுகிறார். கந்தன் என்று சொன்னால் மூன்று ஆறு உருவமாக இருக்கின்ற பெருமான், ஆறு பொறிகளாக வந்தது, ஆறு முகமாக இருக்கின்றது, ஆறு உருவமாக இருப்பதை ஒன்றாக சேர்க்கின்றார் உமையம்மை. நமக்கு தெரியும் ஒன்றாக சேர்ப்பதற்கு வடமொழியில் ஸ்கந்தம்னு பெயர், ஒன்றாக சேர்த்தால் அது ஸ்கந்தம் என்று பெயர். அப்போ ஒன்றாக சேர்த்ததாலே ஸ்கந்தம், எனவே அவர் ஸ்கந்தன், எனவே கந்தன் என்று வடமொழியினுடைய அடிப்படையிலே ஆறு உருவங்களும் ஒன்றாக உமையம்மை சேர்த்தார்கள், எனவே ஸ்கந்தன் என்ற பெயர். அது வடமொழி சொல் என்று சிலர் சொல்கிறாங்க. ஆனால் தமிழில் கந்தழி என்று ஒரு வார்த்தை இருக்குது, தொல்காப்பியத்தில் கந்தழி என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த கந்து என்றால் பற்றுக்கோடுன்னு அர்த்தம். அதாவது மாடு யானை போன்றவற்றை கட்டுற பொழுது கயிற்றினாலே கட்டி ஒரு கல் ஒன்று இருக்கும், அந்த கல்லில் கட்டுவோம், போகாமல் இருப்பதற்காக வலிந்து கட்டுவோம். அந்த கல்லுக்கு பெயர் தான் கந்து என்று பெயர். அந்த கந்து என்றால் பற்றுக்கோடு என்று அர்த்தம். பற்றுக்கோடு என்று சொன்னால் சிவபெருமான் கந்தழி, அவன் பற்றுக்கோடு இல்லாதவன். ஆனால் கந்தன் அப்படி அல்ல, அடியார்கள் மேலே பற்று கொண்டவன், எனவே பற்று கொண்டவன் என்பதாலே அதை கந்தன் என்று சொல்லலாம் என்று தமிழாக சொல்லுகிற பொழுதும் அரிய பொருள் நமக்கு கிடைக்கிறது, வடமொழியாக சொன்னாலும் ஸ்கந்தன் என்ற சொல் நமக்கு கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். இதெல்லாம் கச்சியப்ப சிவாச்சாரியார் தமக்கென்று இருக்கின்ற சில விஷயங்களை இந்த புராணத்திலே ஆங்காங்கே சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவதாரம் என்பதனாலே, திரு அவதாரம் என்பதாலே அவதாரம் என்றால் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். நம்முடைய சைவ முறையிலும் சரி, முருகப்பெருமானுடைய அடிமையாக இருக்கின்ற அடியார்கள் மரபிலும் சரி, அவதாரம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் மேலே இருந்து கீழே இறங்கி வருதல், அதுதான் அவதாரம். தன்னுடைய இடத்திலிருந்து இறங்கி வருதல் அதுதான் அவதாரம். மேலே என்று சொன்னால் விண்ணுலகம் வைத்துக்கலாம், கீழே என்று சொன்னால் நிலவுலகம் வைத்துக்கொள்ளலாம்.
விண்ணுலகத்திலிருந்து நிலவுலகத்தில் வருகிறார் என்றால் அது அவதாரம் என்று சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம், என்ன நோக்கம், என்ன நோக்கம் என்று சொன்னால், ஒரு தொடர் சொல்லுகிறார்கள், துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம், இதுதான் அவதாரத்தினுடைய நோக்கம். எந்த கடவுள் அவதரித்தால், திருமால் பல அவதாரங்கள் செய்கிறார், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் போல பல அவதாரங்கள் செய்கிறார், அந்த அவதாரங்களை தான் எதற்கு என்று சொன்னால், துஷ்ட நிகிரகம் செய்வதற்காக, துஷ்டனையெல்லாம் நீக்குவதற்காக, அப்புறம் சிஷ்ட பரிபாலம் என்றால் நல்லவர்களை காப்பதற்காக. அவதாரத்தினுடைய நோக்கம் துஷ்டர்களை நீக்க வேண்டும், சிரேஷ்டர் என்று சொல்கிற சிஷ்டர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதுதான் இப்போ முருகப்பெருமானுடைய அவதாரம் எதற்கு என்று சொன்னால், கந்தபுராணத்தில் வருகின்றது, சூரபதுமனாலே தொல்லைப்படுகிறார்கள் தேவர்கள் எல்லாம். தேவர்களுக்கு நேர்பகை யார் என்றால் அசுரர்கள் தான் பகை. தேவாசுர போர் அடிக்கடி நடக்கும், நீண்ட நாள் நடக்கும் என்று பார்க்கிறோம், இங்கேயும் நடக்கிறது பார்க்கிறோம். அதாவது 18 ஆண்டு 18 மாதம் 18 நாள் 18 நாழிகை என்று சொல்வாங்க. 18 ஆண்டு என்று சொன்னால் தேவாசுர போர் 18 ஆண்டு நடந்தது என்று சொல்வார், நடக்கிற பெரிய போர் நடந்துள்ளார். 18 மாதம் என்று சொன்னால் நம்முடைய இராமாயணத்தில் 18 மாதம் நடந்தது, இராமாயண ராவணப்போர் 18 மாதம் நடந்தது என்பார்கள். 18 நாள் நடந்தது நமக்கு நன்றாக தெரியும், அது மகாபாரதம். 18 நாள் நடந்தது. 18 நாழிகை என்பதை சிலப்பரிகாரத்தில் சொல்கிறார். கண்ணகிக்கு சிலை எடுக்க போன சேரன் செங்குட்டுவன் வடக்கே போகிறான். வடக்கே சென்று அங்கே இருக்கிற கனக விசயர் போன்ற பல மன்னர்களெல்லாம் வெற்றி பெறுகின்றதற்கு போர் செய்கிறான். அந்த போர் 18 நாழிகையில் முடிந்தது என்று சிலப்பரிகாரத்தில் வருகின்றது. எனவே 18 ஆண்டு 18 மாதம் 18 நாள் 18 நாழிகை என்று நாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ தேவருக்கு அசுரர்களுக்கும் சிறந்த போர் நடக்கிறது. அதிலே இந்திரனுடைய மகன் சயந்தனை சிறைப்படுத்தி விடுகிறார். என்ன செய்வது என்று தேவர்களுக்கு புரியவில்லை. பெருமான் என்ன செய்கிறார் என்றால், அந்த நேரத்தில் சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்துவிட்டு யோக நிலைக்கு போயிட்டார். யோக நிலையில் அவர் இருக்கிறார். யோகத்தில் இருக்கிற பொழுது பெருமான் யோகத்தில் இருந்தால் நமக்கெல்லாம் மோகம் வராது, அவன் யோகத்தில் இருந்தால் நமக்கு யோகம்தான். எனவே தேவர்களெல்லாம் மோகம் பெறாமல் வாழ்க்கையிலே சிக்கல் படுகிறவர்களுக்கெல்லாம் யோக நிலையே போகிறார்கள். அப்போ என்ன கேட்குறாங்க தேவர்களெல்லாம், பெருமான் யோகத்தில் போயிட்டால் நமக்கெல்லாம் கஷ்டம், இந்த அசுரர்களெல்லாம் அழிப்பதற்கு பெருமான் எப்படியாவது ஒருவரை உருவாக்கி தர வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம். ஆனால் அவர் என்னவோ யோகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரே, என்ன செய்வது என்று புரியாமல் அந்த யோகத்தை கலைக்க வேண்டும் என்று தான் மற்ற தேவர்கள், முக்கியமாக பிரம்மன் திருமால் போன்றவர்களெல்லாம் இந்திரன் இவளெல்லாம் சேர்ந்து கொண்டு மன்மதனை அனுப்புகிறார். மன்மதனே, நீதான் போய் அந்த யோகத்தை கலைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவன் சொல்கிறான், அங்கே போனால் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். என்ன, ஏற்கனவே சிவநிந்தனையாலே தக்க யாகத்திலே தக்கன் பட்ட அவஸ்தையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, இப்போ என்ன போக சொல்கிறீங்களே, அது நியாயமா என்று கேட்கிறான். கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், பிரம்மன் போக போறியா இல்லை உன்னை கொன்று விடவா அப்படின்றான் பிரம்மன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், மன்மதன் உங்ககிட்ட நான் சாவதை காட்டிலும் பெருமான்கிட்ட போய் செத்தா நல்லதுன்னு போயிட்டான். எங்கே சாக வேண்டும், குற்றப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்று நான் அங்கே போயிடுறேன், கைராயத்துக்கு போயிடுறேன், எனக்கு முடிவு தெரியும், தெரிந்தாலும் பரவாயில்ல என்று அவன் போகிறான். ரொம்ப தயங்கிதான் மலர்கனையை வீசுகிறான் என்று பார்க்கிறோம். என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். அங்கே நெற்றிக்கண்ணை காட்டி காமதகனம் நடக்கிறது. காமதகனப்படலம் என்று இங்கே ஆரம்பத்தில் வரும். காமனை எரித்து விடுகிறார். மன்மதை எரித்ததாலே மற்றவர்களால் கவலை கிடையாது. முக்கியமாக யாருக்கு கவலை என்று சொன்னால், ரதிக்கு தான் கவலை. அந்தமாக ஓடிடுறாங்க, பெருமானை பார்த்து வேண்டுறாங்க, ஐயா எங்களுடைய கணவனாக வரல, எங்களுடைய கணவன் உங்களை வந்து மலர்கனை வீசவில்லை, செய்தவள் யார் என்று சொன்னால் மற்ற தேவர்கள், இந்திரர்கள், திருமான், பிரம்மனெல்லாம் சொல்லியதால் தான், ஏவி விட்டதால் தான் நான் வந்து மன்மதன் கடை போட்டார் என்று அழுகிறார். அழுதவுடனே பெருமா என்ன செய்கிறார், கவலைப்படாதே உயிர்ப்பிக்கிறேன். எப்போ என்று சொன்னால், இப்போ அல்ல, பார்வதியை மணக்கின்ற காலம் வரும். எனக்கு பார்வதி இமவான் மகளாக போகப் போகிறாள், அங்கே தவம் செய்வாள், அந்த தவத்தை நான் தவத்திலே சென்று அவளுக்கு காட்சி கொடுத்து அவளை நான் மணந்து கொள்ளப் போகிறேன், அந்த சமயத்திலே திருமணம் நடக்கிற பொழுது உன்னுடைய கடவுளை நான் மீட்டுத் தருகிறேன் என்று சொல்கிறார்.
ஆனால் ரதிக்கு அது உடன்பாடு இல்லை. கணவனை பார்க்காம எப்படிங்க நான் இருக்கிறது அது வரையில் என்று சொல்கிற பொழுது ஒன்று சொல்கிறார், உனக்கு மட்டும் கணவன் தெரிவான், மற்ற யாருக்கும் தெரிய மாட்டான், ரதியே உனக்கு மட்டும் அந்த கணவன் தெரிவான் என்று வரம் கொடுக்கிறார். ஆனால் ரதி போகிறாள் என்று பார்க்கிறோம். அப்போ காமன் அங்கே இறந்து போகிறான். அதுக்கு அடுத்தபடியாக கச்சியப்ப சிவாச்சாரியர் என்ன செய்கிறார், உமையம்மையை பார்த்து பெருமான் சொல்லுகிறார், இமவான், அதாவது கைலாயமலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இமயமலை, அந்த இமயமலைக்கு தலைவனாக இருக்கின்ற அரசன் இருக்கிறான் அல்லவா, அவன் உன்னை பெண்ணாக வர வேண்டும் என்று விரும்புகிறான், தனக்கு ஒரு பெண் வேண்டும், அது உமையம்மைதான் வர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக தவம் புரிகிறான், எனவே அவனுக்கு நீ மகளாக போக வேண்டும் என்று வருது. புராணங்களை படித்தா வேடிக்கையாக இருக்கும். இங்கே இமவான் மகனுக்கு மகளாக போக போகிறாங்க அந்த அம்மா, சரி போறன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, மறுபடியும் இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வந்த பின்னாலே பாண்டி நாட்டிலே பாண்டியன் உன்னை மகளாக வர வேண்டும் விரும்புகிறான், எனவே அங்கே போ என்று பாண்டி நாட்டு திருவிளையாடப்புராணத்தை பார்த்தீங்கன்னா கந்த புராணத்திலே மகளாக போகிறாள், திருவிளையாட புராணத்தை பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டியன் மகளாக உமைமை போகிறான்னு பார்க்கும். சரி முடிஞ்சுதா என்று கேட்குறாங்க, இன்னும் முடியலே என்று சொல்லி, இன்னும் ஒரே ஒரு இடம் இருக்கிறது, வலைஞர் மகளாக நீ போக வேண்டும், மீனவ பெண்ணாக போய் பிறக்க வேண்டும் என்று ஒரு மீனவன் விரும்புகிறான் உன்னை மகளாக என்று மூன்று இடங்களிலே மகளாக செல்கிறார் என்று பார்க்கிறோம். இது புராணத்தில் வருகின்ற செய்தி. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் நம்மை விட்டுட்டு போயிடுறார் அல்ல நம்ம அனுப்பிச்சுடுறார், எனவே என்ன செய்யலாம் என்று சொன்னால், பெருமானே உன்னை பிரியாமல் நான் இருக்க வேண்டும், அதற்கு நான் தவம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்கிறான். இந்த விஷயத்தை தான் திருவாசகத்தில் கல்லாடத்து கலந்திரி தருவிழி நல்லாளோடு நயப்புரை என்றும் சொன்னார். கல்லாடத்தில் போய் வழிபடுறாங்க, அப்போ கொஞ்சம் பெருமானுக்கு மகிழ்ச்சி வந்து நல்லாளோடு நயப்புறுகிறாள், மகிழ்ச்சி அடைகிறார். அப்புறம் அது போதாது என்று சொல்லி பஞ்சப்பள்ளியிலே போய் தவம் செய்கிறார். அங்கே என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார் பெருமான், எஞ்சாது ஈண்டும் வரம், எனக்கு எஞ்சாவது ஈண்டும் என்றால் பக்கத்திலேயே நான் இருக்கணும், என்னை விட்டு போகக்கூடாது என்று வரம் கேட்கிறார், கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கப்புறம்தான் வலைஞர் மகளாக அனுப்புகிறார் பார்க்கும். அப்போ என்னங்க பிரியக்கூடாதுன்னு சொன்னீங்க, மறுபடி பிரியிறீங்களேன்னு சொல்லி இன்னும் என்ன செய்கிறாங்க, நான் ஏகம்பத்தில் வந்து பூஜை செய்ய போகிறேன் என்று காஞ்சிபுரம் ஏகம்பத்தில் தான் வந்து பூஜை செய்கிறார். அந்த எல்லாம் நமக்கு அந்த கலை நமக்கு தெரியும். அந்த பூஜை முடிந்தவுடனே அந்த கம்பையாறுலாம் குறுக்கிடுகிறது, பூஜையை தடைப்படுகிறது. பின்னாலே பெருமான் கேட்கிறா, உனக்கு என்ன வரம்னு கேட்கிற பொழுது, எனக்கு எந்த வரமும் வேண்டாம், பாகம் வேண்டும், உங்கள் உடம்பிலே எனக்கு பாகம் வேண்டும், பாகம் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறாள் என்று பார்க்கிறோம். மாணிக்க வாசகருக்கு அதுதான் உடன்பாடு. பாகம் கேட்ட இடங்கள் வேறு இடங்களில் சில தலங்களை சொல்கிறார்கள். ஆனால் பாகம் பிரியாளாக பாகமாக இருந்தது காஞ்சிபுரத்தில் தான் உமையம்மை என்பதனால்தான் ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அது ஏன் அவர் சொல்கிறது, பாகம் பெண்ணுறு ஆனாய் அங்கே தானே பாகம் கொடுத்தார் என்று, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி என்று ஏகம்பத்தினுடைய சிறப்பை நாம் சொல்கிறோன்னு பார்க்கும். அதுபோல் இங்கே இமவான் மகளாக உமைமை போகிறாங்க. தாமரை மலையில் குழந்தையாக போய் இருக்கிறாங்க. உமையம்மை போன்றவர்களெல்லாம் மகளாக போய் பிறக்கிறாள் என்று சொன்னால், இமவானுடைய மனைவி மேனையினுடைய வயிற்றில் பிறக்கலை, பாண்டியனுடைய வயிற்றில் மனைவியுடைய வயிற்றில் பிறக்கலை, வலைஞராக இருந்த மீனவனுடைய மனைவியுடைய வயிற்றில் பிறக்கலை, குழந்தையாக போய் புன்னை மரத்தின் கீழே இருந்தார்கள், தாமரையில் இருந்தார்கள் என்று அப்படி தான் வருமே தவிர, அவனுடைய மனைவியுடைய வயிற்றிலே குழந்தையாக போனார் என்று வராது. அது நம்முடைய மரபு அல்ல. பெருமான் குழந்தையாக போவது கிடையாது. பெருமான் குழந்தையாக வருவது என்பது போகக்கூடாது என்பது மட்டுமல்ல, அவருடைய சக்தியாக இருக்கின்ற உமையம்மையும் கூட அப்படி பிறக்கக்கூடாது என்பது நம்முடைய சைவ மரபு. அதில் அந்த மரபில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழில் சிற்றிலக்கியங்கள் பல, உலா, அந்தாதி, அம்மானை, ஊசல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அதில் பிள்ளைத்தமிழ் ஒன்று இருக்குது. பிள்ளைத்தமிழ் பாட்டு நமக்கு சிற்றிலக்கியம் நமக்கு இருக்குது. அந்த பிள்ளைத்தமிழை பற்றி என்ன சொல்கிறாங்க, சிவபெருமானுக்கு பிள்ளைத்தமிழ் பாடக்கூடாது என்பது மரபு. குமரகுரு பாடியிருக்கிறார், மகாவித்மான் பாடியிருக்கிறார், சிவஞானமுனிவர் பாடியிருக்கிறார், எவ்வளோ பேர் பிள்ளைத்தமிழ் பாடுறாங்க. யார் பாடினாலும் சிவனை பற்றி பிள்ளைத்தமிழ் பாடக்கூடாது. ஏனென்றால் சிவன் குழந்தையாக பிறப்பது கிடையாது, யார் வயிற்றிலும் குழந்தை பருவம் என்பது அவருக்கு கிடையாது என்பதாலே குழந்தையாக வைத்து பாடுகின்ற பிள்ளைத்தமிழ் இலக்கியம் சிவனுக்கு பாடக்கூடாது. ஒரு சிவாலயத்தில் பாடினால் அந்த சிவாலயத்தில் இருக்கிற முருகனுக்கு பாடலாம், அது அந்த சிவாலயத்தில் இருக்கிற அம்மைக்கு பாடலாம். இதை தவிர
அப்பனுக்கு பாடக்கூடாது என்று ஒரு மரபு நமக்கு இருக்கிறது. அந்த மரபுப்படி தான் இன்றைக்கும் புலவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைத்தமிழ் சிவனுக்கு யாரும் பாடுவது கிடையாது என்று பார்க்கும். அதுபோல் உமையம்மை மகளாக பிறக்கிறான்னு சொன்னால் குழந்தையாக போய் கிடக்கிறான்னு பார்க்கும். அதுபோல் யமா மகளுக்கு மகளாக போகிற பொழுது அவளுக்கு கௌரி என்று பெயர். 5 வயது நிரம்பினால் அதை கௌரி என்று சொல்கிறாள். வயது சொல்கிற பொழுது 5 வயது இருந்தால் 5 வயது பெண்ணுக்கு கௌரி என்று அந்த பெயரை சொல்கிறார்கள். 5 வயது வந்தவுடனே நான் தவம் செய்ய போகிறேன்னு நம்ம புறப்படுறான். உமையம்மை சும்மா மகளாக வந்தாங்க. 5 வயது ஆனவுடனே நான் தவம் செய்ய போகிறேன். என்ன தவம் என்று கேட்கிறார். ஒரு தவம் கிடையாது, கைலாய பெருமானை எனக்கு கணவனாக அடைய வேண்டும், நான் கைலாய பெருமானை கணவனாக அடைவதற்குத்தான் நான் தவம் செய்ய போகிறேன் என்று புறப்படுறாங்க. எவ்வளோ பேர் தடுத்து பார்க்குறாங்க, முடியலை. அங்கே தவம் செய்கிறார் என்று வருது. ஒரு புராணத்தை படிக்கிற பொழுது மற்ற நூல்களையும் கொஞ்சம் இணைத்து பார்த்தால் நம்முடைய புலவர்கள் எப்படி சரியாக சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியும். இந்த லலிதா சகஸ்ரநாமன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அம்மைக்காக சொல்கிற சகஸ்ர 1000 நாமங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு பெயர் அபர்ணா என்று ஒரு பெயர். அபர்ணா என்று ஒரு பெயர் உங்களுக்கு தெரியும். குழந்தைகளுக்கெல்லாம் கூட பெண்களுக்கெல்லாம் வைக்கிறோம் அபர்ணான்னு வைக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ தெரியாது, பேர் அபர்ணான்னு வச்சிடுறோம். அது என்ன அர்த்தம் என்றால் அந்த சொல்லை ரெண்டாக பிரிக்கலாம். அபர்ணா என்று வட சொல்லுது. பர்ணம் என்றால் இலையின் அர்த்தம், இலை. பர்ணம் என்றால் இலையின் அர்த்தம். பர்ணசாலை சொல்கிறோம் இல்லையா, இலையால் அமைக்கப்பட்டதுக்கு பர்ணசாலைன்னு சொல்கிறோம். எனவே பர்ணம் என்றால் இலையின் அர்த்தம். ஆ பர்ணா என்றால் இலை கூட சாப்பிடாமல், இலையை கூட உணவாக உண்ணாமல் தவம் செய்தாள். சிவனை நோக்கி உமையம்மை தவம் செய்த பொழுது இலையை கூட சாப்பிடலை, அப்படி தவம் செய்தாள் என்பதனால் அவளுக்கு அபர்ணா என்று பெயர் என்று சொல்லி, சிவனை நோக்கி தனக்கு அவன் கணவனாக வரவேண்டும் என்று எண்ணியதாலே அபர்ணா என்று ஒரு பெயர். இன்னொரு அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஆ பர்ணா என்றால் இப்போ நான் சொன்ன பெயர், இலை கூட சாப்பிடாமல் தவம் செய்தாள் என்று பெயர். ஆனால் அதையே அபருணா என்று பிரிக்கிறான். ருணா என்று சொன்னால் ருணம் என்றால் நோயின் அர்த்தம், ருணம் என்றால் கடன் அர்த்தம் வடமொழியில். அபருணா என்றால் கடன் இல்லாதவள், அன்பர்களுக்கெல்லாம் அவள் கடன் வைக்கலை, உடனே வரத்து கொடுத்துருவாள், வழிபட்டால் உடனே வரத்து கொடுத்துருவாள், நாளைக்கு தருகிறேன் அடுத்த பிறவியில் தருகிறேன்னு சொல்ல மாட்டாள். எனவே கடன் வைக்காமல் உடனடியாக வரம் கொடுப்பதாலே அந்த அம்மாவுக்கு அபருணா என்று பெயர். அந்த அம்மாவுக்கு வேறு கடன் ஒன்று கிடையாது, கடன் வாங்குகிற கடன் அவர் கிடையாது. அடியாருக்கு உதவ வேண்டும் அல்லவா, அதை உடனே செய்து விடுகிறார், தள்ளி போடுவது கிடையாது என்பதாலே அபருணா என்ற பெயர் சொல்கிறோம். அப்படி அங்கே தவம் செய்கிறார். தவம் செய்கிற பொழுது கந்தபுராணமாக இருப்பதால் நயமாக சொல்லுகிறார் நம்முடைய சிவாச்சாரியார். பின்னால் முருகப்பெருமான் வள்ளியை மணக்கப் போகிறார். வள்ளியை மணக்கின்ற பொழுது கிழக்கோலத்திலே போகிறார். கிழவனுடைய கோலம் வயதான கோலத்தில் தான் முருகப்பெருமான் போகிறார், நமக்கு நன்றாக தெரியும். அதே போல இப்பொழுது தவம் செய்கின்றார் உமையம்மை. ஆனால் தவத்தை பார்ப்பதற்காக கைலாயத்திலிருந்து பெருமான் போகிறார். எப்படி போகிறார் என்று சொன்னால் வயதான குளத்தில் போகிறார், வயதான குளத்தில் போகிறார். வயதான குளத்தில் போய் என்ன செய்கிறார், விளையாடுகிறார் உமையம்மை இடத்துல. அந்த அம்மா தவம் செய்கிறார்கள், கூட தோழிகள்லாம் இருக்கிறாங்க. வயதானவர் என்ன பண்ணுறார், ஏம்மா நீ தவம் செய்கிற என்று அந்த பெண்ணை கேட்குறார், உமையம்மையை கேட்குறார். கேட்குறவர் யார், பெருமான். வயசான குளத்தில் கேட்குறார், அவர் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. அங்கே ஒரு விஷயம் சொல்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார், இளம் பெண் அந்தம்மா நீ எதற்காக தவம் செய்கிறான்னு கேட்டால் அவங்க சொல்லலாம் இல்லையா, ஐயா நான் ஒரு கணவனை எதிர்நோக்கித்தான் தவம் செய்கிறேன், சிவபெருமானை நோக்கி நான் அவன் மணமகனாக வர வேண்டும் என்பதற்காக தான் தவம் செய்கிறேன்னு சொல்லலாம் இல்லையா. சிவாச்சாரியர் அப்படி சொல்லலை. அவர் கேட்ட உடனே நாணப்பட்டு கொண்டு தலை குனிகிறாள் உமையம்மை. ஏன்னா ஒரு ஆடவனை திருமணம் செய்து கொள்வதற்காக நான் தவம் செய்கிறேன் என்று ஒரு பெண் சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய மரபு நமக்கு தமிழ்நாட்டு மரபாக இருந்துக்கு பாருங்க. இன்றைக்கி அப்படி சொல்லலை, இவர் தான் என்னுடைய கடவுள் நம்ம சொல்லிடுறான். நீ ஐ லவ்யூன்னு சொன்னால் ஐ டூ லவ்னு இவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ அப்படி ஆய்ப்பத்தி இருக்கிற காலம், அப்படி சொல்லக்கூடாது. பெண்கள் எப்பொழுதுமே நாணத்தினாலே தன்னுடைய எண்ணத்தை சொல்லக்கூடாது. உமையம்மையை சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கெல்லாம். என்ன சொல்கிறாங்க, வயதானவர் தானே, வயதானவர் தான் சொன்னால் என்ன இருக்குது. ஆனால் வயதானவராக இருந்தாலும் கூட ஒரு ஆடவர் கேட்கிறார், நம்முடைய நோக்கத்தை சொல்லக்கூடாது என்று உமையம்மை தலை கவிழ்கின்றார். தலை கவிழ்ந்து விட்டு குறிப்பினாலே கடைக்கண்ணாலே தோழி பார்க்கிறார். உமையம்மை தோழி பார்க்கிறார். கடைக்கண்ணால் பார்த்தவுடனே தோழி புரிந்து கொள்கிறாள், நான் எப்படி சொல்கிறது, நான் சொல்ல முடியாது, நீ சொல் என்று சொன்ன உடனே தோழி உமையம்முடைய தோழி தான் முதியவராக வருகின்ற பெருமானுக்கு சொல்கிறார், ஐயா என்னுடைய தோழி
சிவருமான் நோக்கி தவம் செய்கிறார், அதை சொல்வதற்கு வெட்கப்படுகிறாள், அதான் அவருடைய நோக்கம் என்று தோழி சொல்லுகிறார். தோழி சொல்வதாகத்தான் வைக்கின்றார் என்று பார்க்கிறோம். கேட்டவுடனே பெருமானுக்கு சிரிப்பு வருதான். அவரையா கல்யாணம் பண்ணிக்க போகிற என்று சொல்கிறார். அங்கே பாட்டெலாம் நிறைய இருக்கிறது. என்ன சொல்கிறார், அவன் யார் தெரியுமா என்றால் தோலாடை சுற்றி இருக்கின்றான். பழைய தமிழ் பாட்டு ஒன்று உண்டு, ஹைஸ்கூலில் நாங்கள் அதை படிச்சிருக்கிறோம். அந்த திருப்பார்க்கடலில் அமுதம் நோக்கி கடைந்த பொழுது பல வகையான பொருள்லாம் வந்துடும், பல வகையான பொருள்லாம் வந்தது. லக்ஷ்மி அதில் தான் வந்தாங்க, விஷம் அதில் தான் வந்தது, குதிரை வந்தது, எத்தனையோ நிறைய வந்தது, சிந்தாமணி வந்தது என்று வரிசையாக நாம் அந்த கடலில் வந்ததாக நாம் சொல்கிறோம். அது புராணமாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நாம் சேர்த்து தான் நாம் சொல்லுகிறோன்னு பார்க்குறோம். அதில் ஆலகால விஷம் வந்த பொழுது அதை சுந்தர பெருமான் கையிலே கொண்டு வந்தார் என்று ஒரு செய்தி வருகிறது. இது எங்கடா நமக்கு செய்தின்னு சொன்னால், ஆலகால விஷம் வந்துடுச்சு, தேவரெல்லாம் பயப்படுறாங்க, தேவரெல்லாம் பயப்படுற பொழுது அந்த ஆலகாலத்தை நீ கொண்டு வா என்று ஆலால சுந்தரரை அனுப்பினார். ஆலால சுந்தரர் இங்கே சுந்தரராக பிறப்பதற்கு முன்னாலே கைலாயத்தில் இருந்தவர். கைலாயத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னால், ஆலால சுந்தரனை கபரி வீச சொன்னார் என்று சொல்ல கபரி வீசி கொண்டிருந்தார் என்று நம்முடைய நாவுக்கரசர் பாடுறார். கைலாயத்தில் துணைக்கபரி வீசக்கொண்டார், சுந்தரனை துணைக்கபரி வீசக்கொண்டார் என்று அப்பர் பெருமான் பாடுறார். எனவே கைலாயத்தில் இருக்கின்ற அந்த சுந்தரரை ஆலாலத்தை கொண்டு வா என்று சொன்னதுனாலே அவருக்கு அன்று முதல் ஆலால சுந்தர் என்று பெயர் வந்தது என்று பார்க்கிறோம். இது புராண செய்தி. இதை உடன்பட்டுத்தான் நம்முடைய சிவாச்சாரியார் சொல்லுகிறார், ஆலகால விஷத்தை கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் சுந்தர பெருமன் தான் கொண்டு வந்தார். எனவே அவருக்கு ஆலால சுந்தர் என்று பெயர் என்று சுந்தரரை பற்றி பாடுற பொழுது சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். இவருடைய பழைய பாட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால், திருப்பார்க்கடலில் ஆலகால விஷம் வந்தது, திருமகளும் வந்தாங்க, லக்ஷ்மி அங்கே தான் வந்தாங்க. திருப்பார்க்கடல் இப்பொழுது தந்தை மாதிரியான், திருமகளையும் பிறப்பித்தது, ஆலகாலத்தையும் பிறப்பித்தது. இதை யார் யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்துதான், யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்று பார்த்தபொழுது திருமகள் அல்லவா, லக்ஷ்மி அல்லவா, அந்த பெண்ணை யாருக்கு கொடுக்கலாம் என்று பார்த்து, மாலானவர் அணி பொன்னாடை கண்டு மகளை தந்தே. பழைய பாட்டு, மேலாடையின்றி சபை புகுந்தால் இந்த மேதினியோர் நூலாயிரம் படித்தும் எண்ணார். ஆடைக்கு மிக முக்கியம், ஆள் பாதி ஆடை பாதி. எனவே ஒரு அரங்கத்துக்கு வர வேண்டுமென்றால் முதல்ல ஆடை நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். எனவே மேலாடை இன்றி வந்தால் நூலாயிரம் படித்தாலும் கூட அரங்கம் ஏற்றுக்கொள்ளாது, ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று மேலாடை இன்றி சபை புகுந்தால் இந்த மேதினியோர் நூலாயிரம் படித்தும் எண்ணார். அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறார், நூல் பார்க்கடலோ பார்க்கடல் என்ன பண்ணிட்டு, மாலானவர் அணி பொன்னாடை கண்டு மகளை தந்து தான். மகளை யாருக்கு கொடுப்பாங்க, நல்ல வசதியாக இருக்கிறானா, நல்ல வேலை பார்க்குறானா, சம்பாதிக்கிறானா, அவனு தானே பெண்ணு கொடுப்பாங்க. அப்போ மாலானவரை பார்த்தால் நல்ல பட்டாடை வைத்திருக்கிறார், படுத்து கொண்டிருப்பதே பாம்பன் மேலே படுத்து கொண்டிருக்கிறார், பார்க்கடலில் படுத்து கொண்டிருக்கிறார் என்றால் பெரிய ஆள் அல்லவா, பணக்காரர் அல்லவா, அவருக்கல்லவா நம்முடைய பெண்ணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மாலானவர் அணி பொன்னாடை கண்டு மகளை தந்தது. அது தப்பு இல்லை. ஆளாளம் இருக்கு இல்லையா, விஷம் யாருக்கு தந்தது என்றால், ஆளாளம் ஈந்தது தோலாடை சுற்றும் அறந்தனக்கே. தோலாடை சுற்றிக்கிட்டு பைத்தியகாரமாக இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு ஆலகால விஷத்தை கொடுத்தது என்று ஒரு புலவர் பாடுறார் என்றால், நம்முடைய பெருமான் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் அப்படி தான் இருக்கிறார். சுடுகாட்டிலே ஆடுகிறார், தோலாடை வைத்து கொண்டிருக்கிறார், கபால மாலை போட்டு கொண்டிருக்கிறாரே, அவரையா நீ போய் கல்யாணம் பண்ணிக்க போகிற என்று கிண்டல் செய்கிறார் முதியவராக வந்த பெருமான். கொஞ்ச நேரம் கேட்டுக்கொள்கிறாங்க உமையம்மை, கேட்டாங்க, அதுக்கப்புறம் பொறுக்கல் அந்த அம்மாவுக்கு, ஐயா உங்களுடைய வேடத்திற்கும் உங்களுடைய பேச்சுக்கும் பொருத்தமாக இல்லையே, பைத்தியக்காரா நீங்கள், பித்தனும் கந்தபுராணத்தை சுந்தரர் சொன்னது போல உமையம்மை நம்முடைய அவருடைய கணவரையே பார்த்து, பித்தனும் வயதாகிவிட்டதா, முதியவராக இருப்பதாலே பைத்தியம் பிடிச்சு போச்சா உங்களுக்கு, யாரை பற்றி சொல்கிறீங்க, சிவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்றெல்லாம் கேட்டு இங்கே இருக்கக்கூடாது என்று வேகமாக காலை போட்டுக்கிட்டு போயிடுறாங்க அந்த அம்மா போயிடுறான். அப்புறம் பெருமான் சிரிக்கிறார், தன்னுடைய சொந்த உருவத்தை காட்டுகிறார், மணக்கிறார் என்று வருகின்றது பார்க்கிறோம். முதிய கோலத்திலே வந்து வள்ளியை எப்படி கிண்டல் செய்கிறாரோ முருகப்பெருமான், அதுபோல் தொடக்கத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனம் புரிகின்ற காலம் திருக்கல்யாண படலம்,
நம்முடைய புராணத்தையே சொல்ல கந்த புராணத்தை சொல்லுவாங்க அது மனநூல் என்று பாருங்கள். நிறைய கல்யாணம், சிவபெருமானுக்கு கல்யாணம் நடக்குது, தேவியானை ஒரு கல்யாணம், வள்ளி ஒரு கல்யாணம் என்று கல்யாணங்கள் இங்கே நிறைய நடக்குது. ஆனால் முதல் கல்யாணத்தில் பெருமான் உமையம்மை மணக்கிறார், இமவான் மகளாக இருந்த உமையம்மை மணக்கிறார், ரதி வேண்டிக் கொண்டபடி மன்மதனை உயிர்ப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். முடிந்த பின்னால் மன வாழ்க்கை இருக்கிறது, கைலாயத்தில் பெருமான் உமையம்மையோடு இருக்கிறார். தேவரெல்லாம் பார்க்குறாங்க இவரை வந்து காமனை விட்டு மன்மதனை விட்டு யோகத்தை முறித்து மனம் செய்வதற்காக முயன்றோம், இப்போ நடந்து போச்சு. காமன் அவன் எரிந்தாலும் கூட பெருமான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் செய்து கொண்ட உடனே ஒரு பிள்ளை பெற வேண்டுமல்லவா, ஒரு குழந்தை வேண்டுமல்லவா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமானை பற்றி கவலைப்படலை, அவர் பண்ண அவர் வேலையை பார்க்குறார். பொறுத்து பொறுத்து பார்த்தார்கள், நாம் எதற்காக பார்வதியை கல்யாணம் பண்ணி கொண்டார், தேவ அசுரம் போர் நடக்கிறது, தேவலையெல்லாம் காக்க வேண்டுமல்லவா, அசுரை அழிக்க வேண்டுமல்லவா, அதற்கு ஒரு மகரை தர வேண்டுமல்லவா என்று எல்லாம் கேட்குறாங்க. யார் போய் கேட்கறது? பூனையினுடைய கழுத்தை யார் மணி கட்டுறது? எனவே என்ன பண்ணுறாங்க, தேவலாம் சேர்ந்து வாயுவை கூப்பிட்றாங்க, வாயு பகவானை கூப்பிட்றாங்க. வாயு பகவானை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அப்பா நாலாம் நெருப்பு, இவெல்லாம் நீர், இவெல்லாம் தண்ணி, நிலம், இந்த பஞ்சபூதங்கள் இல்லை, பஞ்சபூதங்களில் வாயுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், எப்படி பெருமான் வியாபகமாக இருக்கிறானோ, வியாபகமாக இருந்து ஒன்று எல்லாருக்கும் அருள் புரிகிறானோ, அதுபோல் காற்றே நீதான் வியாபகமாக இருக்கிற, ஆகாயத்தை வியாபியமாக நீதான் இருக்கிற, எனவே நீதான் போய் கைலாயத்தில் பெருமானுக்கு சொல்ல வேண்டும் என்றவுடனே என்ன செய்வது என்று வாயு பகவான் போகிறார். போனால் நந்தி தேவர் அங்கே இருக்கிறார், அவர் தானே காவல், எதுக்கு வந்தன்னு கேட்குறார். யாராக இருந்தால் அவருக்கு என்ன, எதுக்கு வந்தன்னு கேட்குறார். இல்லை இல்லை, பெருமான் எடுத்து போய் கொஞ்சம் பேசணும், அதெல்லாம் பேச முடியாது, போ, உனக்கெல்லாம் அவர் பேட்டி தரமாட்டார், போ என்று சொல்கிறார். போக மறுக்கிறார் வாயு பகவான். நந்தி பற்றி தெரியும் இல்லையா, பெரம்பை எடுக்கிறார், பெரம்பை எடுத்த உடனே அலறிக்கொண்டு வாயு பகவான் ஓடி வந்துடுறார், திரும்பி ஓடி வந்துட்டார், திரும்பி தேவர்கிட்ட வந்துட்டார். ஐயா, நந்தி தேவனுடைய காவலை மீறி நான் கைலாயத்துக்கு போக முடியாது, நீங்கள் என்ன செய்வீங்களோ என்னால் முடியாது என்ற உடனே திருமாலும் பிரம்மன் மற்ற இந்திரெல்லாம் யோசிக்கிறாங்க, சரி தனித்தனியாக போனால் பிரச்சனை வந்துடும் என்று சொல்லி மொத்தமாக போகலாம் என்று எல்லா தேவர்களுமாக புறப்படுகிறார்கள். அடிபட்டால் மொத்த பேரும் அடிபடுவோம் என்று தான் புறப்படுறாங்க. எல்லாம் போய் கைலாயத்தில் வாசலில் நிற்கிறார்கள். நந்தி தேவர் பார்க்கிறார், இந்த போராட்டத்துக்கு வருகிறனால தொழிலாளர்கள் அதுபோல் போராட்டத்துக்கு வந்தது போல் அங்கே நிற்கிறாங்க. கேட்கிறார், என்ன வாயு முதல் அனுப்பிச்சிங்க, இப்போ எல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன காரணம் என்றால், இல்லை பெருமானத்தில் பேசணும். சரி, நான் போய் கேட்கிறேன். அத்தனை பேர் வந்ததுனால அதை மறுக்க முடியல நந்தியாலே, பெருமானத்தில் போய் சொல்கிறார். கூட்டமாக வந்திருக்காங்க சார், என்னன்னு தெரியலே, என்ன காரணம் தெரியலே என்ற உடனே கூட்டமாக வந்திருக்காங்களா, சரி வர சொல் என்று அத்தனை பேரும் கூப்பிட்றார். அவ்வளோ பேரும் போகிறாங்க, போய் நிற்கிறாங்க. பாட்டு நிறைய இருக்கிறது. என்ன சொல்கிறார், நேராக போன உடனே தன்னுடைய கொள்கையை சொல்லலை, பெருமானேன்னு சொல்லலை. பெருமானை ஒரு 20-25 பாட்டு இருக்குங்க, ஒரு 25 பாட்டு அவருடைய பெருமையெல்லாம் புகழ்ந்து சொல்கிறாங்க, பேசாமல் கேட்டுங்கிறார். இது ஏதோ காரணம், இவ்வளோ பேர் புகழான்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்றார். பெருமான் புகழ்ச்சி விருப்பம்னு சொல்லுவான், அவனை புகழ்ந்து சொன்னால் மகிழ்ச்சி அடைவான் என்பது ஒன்று. தேவார திருமணங்களுக்கெல்லாம் என்ன சிறப்பு என்றால் புகழ்ந்து பாடினார்கள். நால்வர் நான்மணி மாலையில் சிவபிரகாஷ் என்ன சொல்கிறார், மாணிக்க வாசகரை பற்றி பாடுற பொழுது சொல்கிறார், மாணிக்க வாசகரே, பெருமானை நீங்கள் பாடினீங்க, நிறைய பாட்டு பாடினீங்க, எத்தனையோ பேர் பாடினாங்க, ஆனால் உங்கள் பாட்டை என்ன பண்ணான் பெருமான், கடைசி நேரத்தில் சிதம்பரத்தில் வந்தார் ஒரு அந்தணனாக வந்து, மாணிக்க வாசகரே நிறைய பாட்டு நீங்கள் பாடினீங்களே, கொஞ்சம் சொல்லுங்கள் மறுபடியும், நான் எழுதி கொள்ள வேண்டும் என்று ஓலையிலே எழுதி கொண்டார். வேறு யாருக்கும் அந்த சிறப்பு கிடையாது, மாணிக்க வாசகருடைய திருவாசகைத்தான் மீண்டும் அவர் எழுதி கொண்டார். எழுதி கொண்டு அழகிய சிற்றம்பலம் உடையான் என்று கையெழுத்து போட்டு அந்த ஓலையை படியில் வச்சுட்டு போயிட்டார். அவ்வளோ சிறப்பு அல்லவா, அதை சொல்கிறார் நால்வர் நான்மணி மாலை, மாணிக்க வாசகரே உம்முடைய பாடலை மட்டும் விருப்பத்தோடு எழுதி கொண்டார் என்றால், நீ அவரை புகழ்ந்திருக்கிறீங்க, நிறைய புகழ்ந்திருக்கிறீங்க அல்லவா, எனவே புகழ்ச்சி விருப்பம் போலும், ரொம்ப புகழ்ந்தால் விரும்பாம் போல தெரிகிறதே என்று பார்க்கிறார். அதே போல் கந்த புராணத்திலையும் கச்சியப்ப சிவாச்சாரியார் பெருமானை புகழ்வராக தேவரெல்லாம் புகழ்கிறார்கள். அமைதியாக கேட்டுட்டு, சரி சரி இதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இப்போ வந்து திடீர்னு புகழறீங்க, என்ன என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, ஐயா எங்களுக்கெல்லாம் அசுரருடைய தொல்லை தாங்கலை, அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேண்டுகோள் வைக்கிறார்கள், உன்னைப் போலவே ஒரு மகன் வேண்டும், உன்னைப் போலவே ஒரு மகன் வேண்டும் என்று சொல்கிற இடம்தான் காச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு மிக முக்கியம்.
உன்னைப்போலவே என்பதனால சிவன் வேறு முருகன் வேறு என்ற எண்ணமை கூடாது என்று அங்கேயே சொல்லிடுறார். தேவலன் என்ன கேட்குறாங்க, உன்னைப் போலவே ஒரு மகன் வேண்டும் என்று சொன்னவுடனே என்ன நடக்கிறது என்றால், பெருமானுக்கு ஆறு முகங்கள் உண்டு. இது பிரம்மனுக்கே தெரியாது. பிரம்மனுக்கே தெரியாமல் என்ன பண்ணான், கைலாயத்து போகிற பொழுது வணங்குற பொழுது அவன் என்ன செய்தான், அப்போ பிரம்மனுக்கு நாலு முகம் கிடையாது, அஞ்சு முகம் இருந்தது. அஞ்சு முகம் பிரம்மனுக்கு, மேலே ஒரு முகம் இருந்தது. பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான், சிவனை பார்த்து அவருக்கு அஞ்சு முகம் இருக்குது, எனக்கு அஞ்சு முகம் இருக்குது, நாங்கள் ரெண்டு பேரும் சமம்தான் சொல்லி எண்ணி வந்தானாம். பெருமானும் நானும் சமம்தான், அவருக்கு ஐந்து முகம் எனக்கும் ஐந்து முகம் என்று எண்ணினான் என்றால், பெருமானுக்கு ஐந்து முகம் கிடையாது, ஆறாவது ஒரு முகம் உண்டு, அது பிரம்மனுக்கே தெரியாது. இருந்தாலும் கூட என்ன செய்தார்னு சொன்னால், இந்த பிரம்மனுக்கு இப்போவே ஆணை வந்துடுச்சு, எனவே அந்த கொஞ்சம் கிள்ளி வைக்கணும், தட்டி வைக்கணும் என்று தான் என்ன செய்தார், வயிறு வரை கூப்பிட்டு ஒரு தலையை கிள்ளினார், ஒரு விரலால் கிள்ளினார்னுலாம் நமக்கு தெரியும். அப்போ ஒரு தலை போயிட்டு நான்கு முகத்தோடு இருக்கிறான்னு பார்க்கும். எனவே ஐந்து முகம் என்பது இருக்குதல்லவா. சிவபூஜையில் கூட ஞானகுருலாம் உபதேசிக்கிற பொழுது விசேட தீட்சை வந்தால் சிவலிங்கத்திலே ஐந்து முகத்தை நாசிக்க வேண்டும் என்று தான் சொல்வார்கள். ஆறாவது முகத்தை சொல்வது கிடையாது. ஆறாவது முகம் அதோமுகம் என்று ஒன்று, அந்த அதோமுகம் என்பது ஆறாவது முகம். அதைத்தான் நம்முடைய திருமூலர் அதோமுக தரிசனம் என்று தனியாக பாடியிருக்கிறார். அதோமுக தரிசனம் என்று முருகனை பற்றி பாடுவது போல அதோமுக தரிசனம் பாடுறார். தேவர்கள்லாம் வேண்டி கொண்டதாலே பெருமான் செய்தான், கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிறார், அறிஞர் ஆய்வதோர் எல்லாரும் எவ்வளோ இருக்கிறது, அறிஞர்களெல்லாம் ஆராயத்தக்க தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டார் என்றால், ஞானிகளுக்கு மட்டும் அந்த ஆறாவது முகம் தெரியும். இஸ்லாத்தில், ஏன்னா வேலூர் பக்கம் இஸ்லாமியர் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஆறு முறை தொழுக வேண்டும்னு இருக்குது. ஐந்து முறை தான் தொழுகணும், ஆனால் அவர்கள் மெக்காவுக்கு போயிட்டு வந்தால் ஹஜ்ஜுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹஜ்ஜு பயணம் போய் வந்தால் நள்ளிரவிலே ஆறாவது முறை அவங்க தொழ வேண்டும். பொதுவாக ஐந்து முகம் தொழுதால் போதும், முறை தொழுதால் போதும், ஆறாவது ஒன்று தொழ வேண்டும் என்று அவளுக்கு இருக்கிறது. அதேபோல் நமக்கும் கூட நாமெல்லாம் வணங்கினால் ஐந்து முகத்தோடு செய்திருக்க பெருமானை வணங்கலாம். ஈசானம் அதுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க, ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமம் சத்யோஜாரம் என்று ஐந்து முகம் சொல்லியிருக்காங்க. ஒரு முகத்தினால் தத்புருஷ முகத்தினாலே நாம் செய்கின்ற பூஜையை பெருமான் இருக்கின்றான், அகோர முகத்தினாலே நம்முடைய பாவத்தை நீக்கின்றான், சத்யோஜார முகத்தினாலே விரைந்து வந்து அருள்கின்றான், வாம மார்க்கத்தினாலே வரம் தருகின்றான், ஈசான முகத்தினாலே உபதேசம் செய்கின்றான் என்று ஐந்து முகங்களுக்கும் ஐந்து தொழில்களை நாம் சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் நம்ம நாள்தோறும் பூஜை பண்ணுறோம், சிவபூஜையில் ஐந்து முகம்தான். ஆனால் ஞானிகளாக இருக்கின்றவர்கள் பூஜை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஞானம் பெற்ற பின்னாலே தியானம்தான் முக்கியம். ஞானம் இருந்தால் ஞானம் வருகின்றவர்கள் பூஜையெல்லாம் முக்கியம். ஞானம் பெற்ற பின்னாலே தியானம் இருந்தால் போதும். அந்த தியானத்தில் சொல்கிறார், அறிஞர்கள் ஆய்கின்ற தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் பெருமான். ஆறு முகத்தோடு அப்பொழுதுதான் தேவரெல்லாம் பார்க்கிறார்கள். அந்த ஆறு முகத்திற்கு நெற்றிக்கண்ணை திறக்கின்றான். நெற்றிக்கண்ணினாலே ஒரு பொறி, ஆறு பொறிகள் அங்கே வருகின்றன என்று பார்க்கிறோம். அந்த ஆறு பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறப்போம். கடுமையான வெப்பம் அது, நெற்றிக்கண்ணை திறந்து கடுமையான வெப்பம், தீ இருக்கிற கனல் நெருப்பு, அவனே பயப்படுறான், அவனாலே தாங்க முடியல என்றால் எவ்வளோ பயங்கரமாக வேதண்டம் மூதண்டத்தை எல்லாம் எரிக்க வந்த நெருப்பு என்கிறார்கள். அதை யார் என்ன செய்கிறது, தோன்றிவிட்டது, என்ன செய்யலாம் என்கிற பொழுது பயப்படுறாங்க. பெருமான் என்ன செய்கிறார், வாயுவை கூப்பிடுறார், வாயுவை கூப்பிட்டு நீ சுமந்து போ என்று சொல்கிறார். ஆறு பொறிகளையும் சுமந்து கொண்டு கங்கை இடத்திலே கொண்டு போய் கொண்டு சொல்ல போகிறார். சுமந்து கொண்டு போனால் அவன் பயப்படுறான், இந்த நெருப்பை நான் எப்படி சுமக்குதையா என்று சொல்லி, கூட உன்ன ஒரு துணையை சேர்த்துக்கிற என்று சொல்லி, நெருப்பே நீ வாண்டா, நீ தான் நெருப்பு, நீயும் வா என்று சொல்லி வாயும் கனலுமாக இரண்டு பேர் சுமக்க போகிறார்கள். அப்போ ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார் ரெண்டு பேரும், ஐயா இதை எங்களால் சுமக்க முடியாது, இதை சுமக்கின்ற ஆற்றலை எமக்கு தாருங்கள். கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார், பெருமானை நீங்கள் வணங்குகிற பொழுது பெருமானே இந்த சோதனையை தாங்குகின்ற ஆற்றலை எனக்கு தான் தான் வேண்டணுமே தவிர சோதனை நீக்கிவிடுன்னு கேட்கக்கூடாது. ஏன் சோதனை உங்களுக்கு தருகிறான், உங்களுடைய தீவினை காரணமாக தீவினை நீக்குவதற்குத்தான் சோதனை தருகிறான். ஏதாவது தொல்லை வருகிறது என்று சொன்னால் நம்ம கூட சொல்லுவோம், காலில் அடிபட்டா என்ன சொல்கிறோம், காலில் அடிபட்டால் சனி விலகியதுன்னு சொல்லுவோம், காலில் அடிபட்டவுடனே சனி போயிட்டு என்று நம்ம சொல்கிற வழக்கு இருக்கு இல்லையா. அதுபோல் ஏதாவது சோதனை வந்தால் நமக்கு பெருமான் பாவத்தை நீக்குகிறான் என்று தான் சொல்ல முடியும் தவிர, சோதனையை தராதே, சோதனை நீக்கு என்று நாம் கேட்கக்கூடாது.
சோதனையை தாங்குகின்ற ஆற்றல் இருக்குதா என்று தான் கேட்கணும். அதுபோல் வாயுவும் கனலும் என்ன சொல்கிறாங்க, இந்த நெருப்பை நான் தாங்க வேண்டுமென்றால், ஆறு பொறிகளை தாங்க வேண்டும் என்று சொன்னால், அதை தாங்குகின்ற ஆற்றல் எனக்கு தாருங்கள் என்று வாயுவும் கனலும் வேண்டுகிறார்கள். பெருமான் அந்த ஆற்றலை தருகிறான் என்று பார்க்கிறோம். திருமுருகாற்றுப்படையில் ஆறு முகம் பன்னிரெண்டு கை, அதற்கெல்லாம் என்ன தொழில் என்றெல்லாம் வரிசையாக வருது. அதில் ஒரு கை என்ன செய்கிறது என்று சொன்னால், வானத்தில் இருக்கின்ற அந்த வெப்பத்தை தாங்குகிற முனிவர்களை காக்கின்றது என்று வருது. வானத்தில் இருந்து நேராக வருகின்ற வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பத்தை எல்லாம் முனிவர்கள் தாங்குகிறார்கள், அந்த முனிவருக்கு பலம் தருவதாக ஒரு கை இருக்கிறது என்று திருவுருகாற்றுப்படையில் வரும். அது என்ன செய்தி என்றால், அறிவியல் தான், நேரடியாக சூரியனுடைய வெப்பம் நமக்கு வரக்கூடாது. சூரியனுடைய வெப்பம் நமக்கு வருது, இருந்தாலும் இடையிலே இன்றைக்கி ஓசோன்னு சொல்கிறோம் இல்லையா, ஓசோன் என்ற லேயர் அது இருக்கிறது, அதன் மூலமாக அந்த வெப்பம் வந்தால் நமக்கு பாதிப்பு கிடையாது. அது இன்றைக்கி அறிவியலில் சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு என்ன சொன்னார்கள், இதை தாங்குவதற்கு மேலே ஒரு முனிவர் கூட்டம் இருக்கிறது, அந்த வெப்பத்தை தாங்குவதற்கு அதை பெருமானவர்களுக்கு ஆற்றலை தருகிறான் என்று திருவுருகாற்றுப்படையில் வருது இல்லையா. அதேபோல் இந்த கனலுக்கும் வாயுவுக்கும் ஆற்றலை தருகின்றான் பெருமான். தாங்கி கொண்டு போய் கங்கை இடத்துல விடுகிறார். கங்கை இடத்துல விட்டு அந்த கங்கை தாங்குகிறாள். கங்கை கொண்டு போய் சரவண தொட்டில், சரவண பொய்கையிலே விடுகிறாள் என்று பார்க்கிறோம். ஆறு குழந்தையாக அது வருகின்றது. ஆறு குழந்தைக்கு அங்கே கார்த்திகை பெண்கள் பால் தருகிறார்கள். செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். உமையம்மை கேட்குறாங்க, ஆறு குழந்தைகளாக இருக்கிறாங்களே நம்ம போய் பார்க்க வேண்டாமா என்று கேட்குறாங்க உமையம்மை. வா பார்க்கலாம் என்று சொல்லி சரவண பொய்கைக்கு அருகே வருகிறார்கள். அருகே வந்து அப்படி தனித்தனி குழந்தையாக இருக்கு, கார்த்திகை பெண்கள் பால் கொடுக்க தனித்தனி குழந்தையாக இருக்கின்றது. இதையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும், ஒன்று சேர் என்று சொல்லி ஒரே உடல் ஆறு முகமாக பன்னிரெண்டு கையாக ஒன்று சேர்க்கின்றால் உமையம்மை, சேர்த்து பால் தருகிறாள் என்று வருகின்றது. அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் ஒரே பாட்டில் கந்தபுராணத்தை அடக்கியிருக்கிறார். ஒரே பாட்டு நான் அடிக்கடி சொல்கிற வழக்கம், கந்தபுராணம் ஆறு காண்டும் படித்தால் நல்லது, வரைக்கும் வரி படித்தால் நல்லது, இது முடியலையா, சம்பந்த சரணாலயர் கந்தபுராண சுருக்கம்னு பாடியிருக்கார், சுருக்கு சின்னதாக இருக்கும் அதை படிக்கும், அது இல்லையா கந்தபுராண திரட்டு என்று எங்கள் அப்பா திறமையானத்தில் தொகுத்துருக்காங்க, அந்த கந்தபுராண திரட்டு படிக்கலாம், இதுவும் இல்லையா, கந்தபுராணம் முடியாது, கந்தபுராண சறுக்க முடியாது, கந்தபுராண திரட்டு முடியாது என்றால் அருணகிரியார் இந்த ஒரே பாட்டு படித்தா போகும். இந்த ஒரு பாட்டில் கந்தபுராணத்தை அடக்குகிறார். திருந்த புவனங்கள் என்ற ஒரு பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப்பூன் தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ சூரழ குன்றழ பிம்பி எழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலையமே. ஒரே பாட்டுங்க. முதல்ல தொடங்க ஆறு காண்டத்தில் முதற் காண்டத்தை தொடங்கி கடைசி காண்டம் வரையில் பாடியிருக்கிறார். திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தின்னு பாடினார். உமையம்மை உண்ணாமலையம்மை யாருக்கும் பால் கொடுத்தது கிடையாது. ஞானசம்பந்தருக்கு கூட பால் கொடுக்கிறார் என்றால் பொன் கிண்ணம், பொன் கிண்ணத்திலே கறந்துதான் கொடுக்கிறார் தான் பெரிய புராணம் சொல்கிறார். அதே தான் கந்தபுராணம். இது கொஞ்சம் பின்னால் தான் இருந்தாலும் கந்தபுராண ஆசிரியர் அதை சொல்லுகிறார். ஆறு உருவமாக இருக்கிற குழந்தை முருகப்பெருமான், முருகப்பெருமானுக்கு மார்போடு அணித்து பால் கொடுக்கலை, பாலை கறந்து பொன்வெள்ளத்திலே ஊற்றினாள் என்று தான் சொல்கிறார். ஆனால் அருணகிரியார் என்ன செய்தார், திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை, பல புவனங்களெல்லாம் பாவையாக இருந்த கன்னியாக இருக்கின்ற அந்த பெண் முருகனுக்கு பால் தருகிறார் என்றால், சரவணப்பூந்தொட்டிலே இருக்கின்ற குழந்தைக்கு கொங்கை என்ற பாலை தரவில்லை, கிண்ணத்திலே அறுத்தினாள் என்று பார்க்கணும். அதுபோல் அருந்துகின்றால் அதுக்கு பின்னாலே விளையாடுகின்றான் பெருமான். அது பாட்டு இருக்கிற விளையாட்டு படலும் எப்படியெல்லாம் விளையாடுகின்றான் முருகப்பெருமான்ற பொழுது, ஆறு முகம் இல்லையா, ஆறு உருவம், ஒரு உருவம் தவழ்கிறது, ஒரு உருவம் நடக்கிறது, ஒருவரும் சிரிக்கிறது, ஒருவரும் அழுகிறது என்று ஒவ்வொரு உருவமாக பார்த்து மகிழ்கிறார்கள் என்றான் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் அவதாரத்தை சொல்லுகிற பொழுது திரு அவதாரத்தில் பெருமானை வேண்டிக் கொள்ளுகின்றபடி அவருடைய சக்தியே ஆறுமுகனாகத்தான் வருகிறார். ஒரு குறிப்பு சொல்லுகிறார் சிவாச்சாரியார், கச்சியப்ப சிவாச்சாரியார் உமையம்மைக்கு சொல்லுகிற பொழுது, நானும் அவரும் வேறல்ல என்று சொல்லிட்டு நம்முடைய ஐந்தெழுத்து இருக்கல்லவா, ஐந்தெழுத்தும் முருகப்பெருமானுக்கு ஐந்து முகம், அப்போ ஆறாவது முகம் என்ன என்றால்
ஓம் என்ற ஓங்காரம் இருக்கு இல்லையா, அந்த ஓங்காரம் ஒரு முகம், அது நம்மை சார்ந்தது. ஓங்கார வடிவாக நாம் இருக்கிறோம், ஓங்கார பொருளாக நாம் இருக்கிறோம் அல்லவா. எனவே ஓங்காரம் ஒரு முகம், ஐந்தெழுத்து ஒரு முகம் என்றால் ஓம் நமசிவாய் என்று சொல்லுகின்ற அந்த பிரமத்தோடு வருகின்ற பஞ்சாட்சரம் அல்லவா, அது முருகப்பெருமான் என்று ஆறு ஆறு எழுத்துக்களும் ஆறு முகம் என்று சொன்னால், அப்பாவிற்கு ஐந்து எழுத்து தான், ஆனால் முருகப்பெருமானுக்கு ஆறு எழுத்து என்று நாம் சொல்கிறோன்னா, தந்தைக்கு ஒரு எழுத்து குறைவாக இருக்கிறது, ஆனால் முருகப்பெருமான் மகனுக்கு தனையனுக்கு ஒரு எழுத்து அதிகமாக வைத்துத்தான் வழிபடுகின்றோம். ஓம் என்பது ஒரு முகம். அதனால்தான் அவதாரத்தை சொல்லுகிற பொழுது அயனை பற்றி நாம் சொல்லணும், பிரதனை பற்றி சொல்லணும். ஏனென்றால் ஓங்கார வடிவாக இருக்கின்ற பெருமான் சிவபெருமான், அந்த ஓங்காரம் ஒரு முகமாக நம்முடைய முருகப்பெருமானுக்கு இருக்கிறது என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிறார். கைலாயத்திற்கு பிரம்மன் வழிபட வருகின்றான் பெருமானை. அப்பொழுது கந்தமாதனத்திலே முருகப்பெருமான் விளையாடி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். விளையாடி கொண்டிருக்கிற பொழுது குழந்தை தானே என்று விட்டு கொஞ்சம் அலட்சியமாக போடுறார், அலட்சியமாக போயிடுறார். பிரம்மன் போயிட்டு பெருமானை வணங்கிட்டு திரும்பி வரார். திரும்பி வர்ற பொழுது ஏற்கனவே பிரம்மனுடைய தலையை ஒரு நாளை கிள்ளினார், இன்னும் என்னுடைய அவனுக்கு கர்வம் அடங்கவில்லை என்று சொல்லி இங்கே வாப்பான்னு கூப்பிட்றான். அயனை கூப்பிட்டு இங்கே வா என்கிறார். கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு விஷயம் சொல்கிறார். அங்கே கூப்பிட்ட உடனே முருகப்பெருமான் தானே கூப்பிட்றார், என்ன செய்தானாம் பிரம்மன் இப்படி கும்பிட்டானே தவிர சாஸ்தாங்கமாக விழவில்லை, தலை வணங்கவில்லை என்றான். தலை இப்படி வணங்காமலேயே இப்படி கும்பிட்றான் என்றால் நமக்கு தெரியும், நமஸ்காரத்தில் ஏகாங்க நமஸ்காரம், திரியங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், அஷ்டாங்க நமஸ்காரம், சர்வாங்க நமஸ்காரம், இத்தனை நமஸ்காரம் இருக்குது. தகுந்தபடி காலத்துக்கு ஏற்றார் போல் நம்ம செய்யலாம். வண்டியில் போகிறோம், ஏதோ கார்லையோ மோட்டர் வகையிலையோ சைக்கிளையோ போகிறோன்னு சொன்னால் கோயில் தெரிகிறது. கோயில் தெரிந்தால் அங்கே சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ண முடியாது. எனவே அவங்க போய்கொண்டே என்ன பண்ணலாம் என்றால் தலையை இப்படி சாய்க்கலாம். இப்படி தலையை வச்சா அது ஏகாங்க நமஸ்காரம். தலையே நீ வணங்காயினார் இல்லையா, தலையை வணங்கினால் கண் பார்க்கிறது, காது கேட்பது போல, வாய் சொல்வது போல வைத்து அது ஏகாங்க நமஸ்காரம் சொல்லிட்டான். இல்லை கொஞ்சம் நேரம் இருந்தால் இறங்கி தலையை வணங்கி கை கூப்பலாம். இரண்டு கை இருக்குது இல்லையா, ரெண்டு கை ஒரு தலை, எனவே அது திரியங்க நமஸ்காரம் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கோபுரத்தில் தான் பஞ்சாங்க நமஸ்காரமாம். சேக்கிரார் சொல்லுகிறார், திருவாரூருக்கு செல்லுகின்ற சுந்தர பெருமான் கோயிலுக்கு போவதற்கு முன்னாலே கோபுரத்தை வணங்குகிறார். கோபுரத்தை வணங்குகிற பொழுது அங்கே பஞ்சாங்க நமஸ்காரம் செய்கிறார் என்று சொல்கிறார். அதனால் கோபுரத்தை நாம் வணங்கினால் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணலாம். உள்ளே போய் கொடிமரத்தில் போய் நீங்கள் வணங்கினால் அங்கே அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் இப்படி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் நமஸ்காரத்தின் விதி. இப்போ முருகப்பெருமான் கூப்பிட்டால் பெருமானை போய் சாஸ்தாங்கமாக விழுந்துட்டு வந்தவன் தானே, கைலாயத்தில் இப்படியாக கும்பிட்டான், தலையே வணங்குறவை நன்றாக வணங்கி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி தான் பிரம்மன் வருகிறான். முருகப்பெருமான் கூப்பிட்டா எப்படி வணங்கணும், அதே மாதிரி தானே வணங்கணும். இவன் மகன்தானே பிள்ளைதானே என்று எண்ணிக்கொண்டு, ஏனென்றால் அவர்தான் இவங்க துன்பத்தையெல்லாம் நீக்கப் போகிறவர், அவர்தான் அசுரெல்லாம் அணிக்க போகிறவர், அதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணால் இப்படி வணங்கினான். தெரிஞ்சுக்கிட்டார், தலை வணங்காமல் ஒரு கையை மட்டும் கும்பிட்றான் அல்லவா என்ற உடனே முருகப்பெருமான் தெரிந்து கொண்டு இன்னும் இவனுக்கு திமிர் அடங்கலை என்று தெரிந்து கொண்டு அப்போ தான் கேட்குறார். அவர் ஏதோ ஒரு காரணத்தை கூப்பிட்டார், இப்படி வணங்கியதால் என்ன செய்தார், அப்பா நீ யாருன்னு கேட்குறார். யாருன்னு சொன்னால் பணிவார் தானே சொல்லணும், நான் வேதான்னார், நான் வேதங்களையெல்லாம் படிப்பவன், வேதங்களையெல்லாம் படைக்கிறவன் என்று சொன்னார். ஓ, வேதங்கள்லாம் படைக்கிறவனா, சரி அப்போது ஒரு ஸ்லோகம் சொல்லுனார், வேதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல் அப்படின்னார். வேத முறைப்படி ஸ்லோகம் சொன்னால் பிரணவத்தை சொல்லணும், ஓம் சொல்லணும். அவன் என்ன பண்ணா, ஓம் என்று ஆரம்பித்தான், நிறுத்துட்டார். ஓம்னு சொன்னே நிறுத்துட்டார். என்ன நிறுத்த சொல்கிறாரே என்று பார்க்குறான். இப்போ சொன்னே அது என்னன்னு கேட்குறார். அது பிரணவம், அது ஓங்காரம் என்றெல்லாம் விளக்கிறான். சரி, அதற்கு விளக்கம் தா, அந்த ஓம் என்பதற்கு விளக்கம் தா என்று பிரம்மனை கேட்கிறார். இந்த கேள்வியே நம்ம மாதிரி இல்லை, நமக்கெல்லாம் இந்த அவைக்கு நான் சொல்லலை, பொதுவாக பொதுமக்களுக்கு கேட்டால் ஓம்னா என்னப்பா அர்த்தம்னு கேட்டால் ஆமான்னு அர்த்தம்வாங்க, ஆமான்னு அர்த்தம், ஓம்னா ஆமான்னு அர்த்தம். ஏன்னா சிலோன்லாம் பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் தான் சொல்லுவாங்க, ஆமாம் என்று சொல்கிறதுக்கு ஓம் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அர்த்தம் ஆமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அர்த்தம் தெரியன்னு சொல்லுவாங்க, ஓம்னா அர்த்தம் தெரியலே என்று சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அர்த்தம் உண்டு. சாத்திரங்களை படிக்கிற பொழுதும் புராணங்களை படிக்கிற பொழுதும்
பிரணவத்திற்கு பொருள் சொல்லியிருக்கிறார்கள். பிரம்மன் என்ன செய்தான்? பொருள் சொல்லுகிறான். என்ன பொருள் சொல்லுகிறான் என்றால், ஓங்காரத்தை ரெண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று சமஷ்டி பிரணவம், தொகையாக சொல்லுகின்ற பிரணவம். ஓம் என்று சொன்னால் தொகையாக சொல்கிறோம். அதை பிரித்தா என்ன ஆகும் என்றால், ஆ உ மா ஊனா பிரிக்கலாம். இன்னும் விந்து நாதம் ஐந்தா பிரிக்கலாம். அப்போ பிரித்து சொன்னால் அது வியஷ்டி பிரணவம், சேர்த்து சொன்னால் அது சமஷ்டி பிரணவம். என்ன வேறுபாடு என்றால், சமஷ்டி பிரணவம் என்று ஓம் என்று சொன்னால் அதுக்கு யார் பொருள் என்றால் சிவபெருமான் தான். ஓம் என்று தனியாக நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்ம பார்க்குற திருவாசகத்தை பார்க்குறோம் இல்லையா, என்னுடைய உள்ளத்துள்ளே உயிருக்குள்ளே ஓங்காரமாக இருந்து என்னை நிகழ்கிறான்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ ஓங்காரத்திற்கு எது எது என்றால் பொருள் என்றால் சிவபெருமான் தான் பொருள். ஆனால் அதை பிரித்து சொன்னால், ஆ ஊ மா என்று பிரித்து சொன்னால், ஆ என்றால் பிரம்மன், ஊ என்றால் திருமால், மா என்றால் ருத்ரன், பிந்து என்று சொன்னால் மகேஸ்வரன், நாதம் என்றால் சராசிவம். இது பொருள், இப்படி சொல்லியிருக்கணும். வியஷ்டி பிரணமாக பிரித்து சொன்னால்தான் ஆ என்றால் பிரம்மனை குறிக்கும். இவன் என்ன பண்ணால், ஓம் என்று சொன்ன உடனே அவன் சொன்னது அதற்கு நானும் கூட ஒரு பொருள் தான் சொன்னான். நானும் கூட ஒரு பொருள் தான். நான் நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும், ஓம் தான் அவர் கேட்கிறார். ஓம் என்பது சமஷ்டி பிரணத்தை கேட்கிறார், தொகை பிரணத்தை கேட்கிறார். இவன் எதுக்கு பொருள் சொல்கிறான், பிரித்து சொல்கிறான், ஆ ஓ மா என்று பிரித்து சொல்கிறான். எனவே என்ன செய்தார், நான் ஓங்காரத்துக்கு தானே பொருள் கேட்டேன், நீ என்ன வேஷ்டி பிரணத்தை சொல்கிறையே, பிரித்து சொல்லுகிறாயே என்று தான் உனக்கு புரியவில்லையா என்று ஓங்கி தலையில் குட்டினார் என்று வருது. இந்த இடத்துல ரெண்டு செய்தி நான் சொல்லணும். கந்த புராணத்தில் இந்த செய்தி வருகிறது, பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் பிரம்மன் விழித்தான். இங்கே வருது, விழிக்கின்றான், பொருளே சொல்லலை, விழிக்கின்றான். பொருளே தெரியாததுனால கோபித்து கொண்டு பெருமான் முருகப்பெருமான் என்ன செய்தாராம், தலையில் ஓங்கி குட்டியது மட்டுமல்ல, காலால் உரைத்து சிறையில் தள்ளினார். காலால் உரைத்து சிறையில் தள்ளினான்னு வருது. கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படி கடுமையாக பாடியிருக்கிறார். ஆனால் அதே காஞ்சி புராணம், அதே காஞ்சிபுரத்தில் இருந்த புலவர் தான் சிவஞான முனிவர். கச்சியப்ப சிவாச்சாரம் காஞ்சிபுரத்தில் இருந்தவர் தான். இவர் அயனை பற்றி சொல்கிற பொழுது சிறை செய்தது இப்படி சொல்கிறார். ஆனால் காஞ்சி புராணத்தில் அப்படி அல்ல. இவர் விழித்தான், ஒரு பொருள் கூட தெரியாமல் விழித்தான் சொல்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். காஞ்சி புராணம் சரி, சிவஞானம் என்ன சொல்கிறார், முருகப்பெருமான் கேட்கின்றார். கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான், இப்போ நான் சொல்லலையா, வியஷ்டி பிரணவமாக ஆவுமா என்று சொல்வார்கள், அகரத்திற்கு நான் தான் பொருள் என்று அவன் சொல்கிறான். அங்கே அப்படி சொல்கிறார், அதுக்கு தான் அவர் கோபிச்சுக்கிட்டார். சமஷ்டி பிரணவமாக நான் கேட்டேன், வேஷ்டி பிரணவமாக நீ பொருள் சொல்கிறாயா என்று குட்டினார் என்று வருது. இதெல்லாம் பெரிய கந்த புராணத்தை குட்டினார். இவர் காஞ்சி புராணத்தில் சொல்கிறார், இவனுக்கு ஆணவம் அதிகமாக இருக்கிறது, ஓம் என்று கேட்டால் நானும் ஒரு பொருள் என்று சொல்கிறான், எனவே அந்த ஆணவத்தை நீக்குவதற்காக இவனை சிறையில் வையுங்கள். வேற ஒன்று அவர் சொல்லு, உதைக்கலை குட்டலை, சிறையிலே வையுங்கள் என்று தான் சொல்கிறார் என்றால், தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, நூலாசிரியர்கள் புராணம் எழுதுகிற பொழுது தங்களுக்கு என்ன கருத்து சரியோ அதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் சொல்லுவார்கள். பிரம்மனை குட்டினான் முருகப்பெருமான், உரைத்தார் என்று சொல்ல அவருக்கு மனசு வரலை. அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா பிரம்மனும் பெரியாள் தானே. இன்றைக்கு முருகனை பார்க்கணும்னா அவர் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் பிரம்மன் எவ்வளோ படைப்பு கடவுளாக இருக்கின்றான், எவ்வளோ படைக்கின்றான், எவ்வளோ வேதங்களை படைக்கிறான், எனவே அப்படி சொல்லக்கூடாது என்பதாலே சிறையிலே அடை, இன்னும் ஆணவம் நீங்கவில்லை என்று சிறையிலே அடை என்று தான் சொல்கிறார். பின்னாலே சிறைபடி செய்கிறான் பார்க்கிறோம். சிறையில் அடைத்த பின்னாலே என்ன செய்கிறார் என்றால், படைப்பு அங்கே நிகழலை. சிறையிலே அடைத்து விட்டதாலே படைப்பு நிகழாதனால முருகப்பெருமானே தான் படைக்க தொடங்குகிறார் என்று தான் கந்த புராணத்தில் செய்தி வருகிறது. படைக்கிற பொழுது எப்படி படைக்க வேண்டும் என்றால், கந்த புராணமாக இருப்பதாலே காஞ்சி புராணத்தில் குமரகோட்ட பெருமான் அதைத்தான் இங்கே வாழ்த்துவார். குமரகோட்ட பெருமானைத்தான் நினைத்தான் இவர் பாடுகிறார். கந்தபுராண அரங்கேற இடம் அந்த காஞ்சியில் இருக்கிற குமரகோட்டம் தான். அந்த குமரகோட்ட கடவுள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் வந்து பிரம்மச்சரிய கோலத்தில் தான் இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற முருகப்பெருமானைக்கு போய் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய கோலம். ஏனென்றால் படைப்பு கடவுளாக இருந்து கொண்டு தான் படைக்க தொடங்க வேண்டுமென்றால் பிரம்மச்சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த கரகம், உத்ராட்சம், காவி உடை இதெல்லாம் அறிந்து கொண்டு பிரம்மச்சரிய கோலத்தில் இருந்து கொண்டு பெருமான் முருகப்பெருமான் படைக்கிறார் என்று பார்க்கிறோம். இதை கேள்விப்படுகிறார் நம்முடைய சிவபெருமான், இவர் என்ன எதுக்காக நம்ம அவரை படைத்தோம், அசுரை அழிப்பதற்காக தான் படைத்தோம்,
இவர் இந்த வேலையெல்லாம் செய்கிறாரே என்று சொல்லி நேராக போய் பார்க்கலாம் என்று முதல்ல நந்தி பெருமானை அனுப்புகிறார். நந்தியை போய் சொல்லி அவரை சிறை வீடு செய்ய சொல், பிரம்மனை சிறை வைத்திருக்கிறான் முருகப்பெருமான், அவனை சிறை வீடு செய்ய சொல் என்று கேட்கிறார். ஒத்துக்கலை, அதெல்லாம் முடியாது போய் என்று நந்தி தேவரை திருப்பி அனுப்புகிறார் முருகப்பெருமான். நந்தி தேவர் பல பேரை திருப்பி அனுப்பிச்சார் இல்லையா, அதே போல் முருகப்பெருமான் நந்தி தேவரை திருப்பி அனுப்புகிறார். போய் பெருமானிடத்தில் சொல்கிறார், நான் சொல்கிறத அவர் கேட்கலைங்க, அனுப்ப மாட்டேன்றார், பிரம்மனை சிறை வீடு செய்யவில்லை என்றால். அப்படியா என்று அவரே வருகிறார், பெருமானே வருகின்றார். வந்த பின்னால் அங்கே முக்கியமான செய்தியை பார்க்கணும். நந்தி தேவரை அனுப்பினேன், நீ அவனுடைய ஆணையை மீறினாய், அது நீ செய்த தவறு. பிரம்மன் என்ன தப்பு பண்ணான், ஓங்காரத்துக்கு பொருள் சொல்லலை, அதானே அது பெரிய தவறா, அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி கடிந்து சொல்லுகிறார். நம்முடைய ஆணையை நீ மீறினாய், நான் சிறை வீடு செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன், அதை மீறுகின்றாய். நந்தி பெருமான் எனக்கு காவல், அந்த காவலாளை நீ இயற்சியாக அனுப்புகிறாய், இது கூடாது என்று சொல்லி உடனே உடையாக சிறை வீடு செய் என்று கொஞ்சம் சிவாச்சாரியார் சொல்கிறார். கோபம் போல கடிந்து சொல்வது போல கடிகின்றார், கோபம் கிடையாது. குழந்தை இடத்துல அதட்டம் இல்லையா, குழந்தை கோபம் இல்லாமல், அதுபோல் கோபம் இல்லாமல் கோபத்தை காட்டுவது போல பெருமான் பேசுகிறார். உடனே சிறை வீடு செய்கிறார், அயன் பின்னாலே வருகிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்னால் செய்தி ஒன்று, ஓங்காரத்திற்கு பொருள் தெரியாது என்று சொன்னாயே, அதை நீ சொல்ல முடியுமா என்று கேட்க, உனக்கு தெரியுமான்னு அர்த்தம். நமக்கு தெரிந்தால்தான் தெரியாதவனை தண்டிக்கணும், எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது தண்டிக்கக்கூடாது. இல்லை முருகப்பெருமான் உனக்கு தெரியுமா என்று நயமாக கேட்கிறார், அந்த பொருளை சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். சொன்னால் போகிறது என்கிறார், சொல் என்கிறார். சொல் என்னுடனே முருகப்பெருமான் தயங்குகிறார். பிரணவம் என்பது மந்திரம் அல்லவா, மந்திரப் பொருளை விளக்க வேண்டும் என்று சொன்னால் பல இடங்களில் சொல்லக்கூடாது. மந்திரங்களை கூட என்ன சொல்லுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள், எத்தனையோ மந்திரம் நமக்கு தெரியும், பூஜையில் எத்தனையோ மந்திரம் சொல்கிறோம், மந்திரங்களை எல்லாம் பலரும் கேட்கும்படியாக உச்சரிக்கக்கூடாது என்பது மந்திர மரபு. தோத்திரங்களை சொல்லலாம், பாடல்களை தேவாரங்களை எல்லாம் உரத்தி பாடலாம், இப்போ திருப்புகழ் பாண்டிங்க கந்தர் அனுபூதி பாண்டிங்க அதெல்லாம் உரத்தி பாடலாம் தோத்திரங்களை, நான் மந்திரங்களை உரக்க சொல்லக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். மானதம் வாசிகம் முதல்ல மானதம் என்று ஒன்று சொல்கிறாங்க, உபாஞ்சின்னு சொல்கிறாங்க, மூன்று வகையாக மந்திரத்தை சொல்லலாம் என்று சொல்கிறாங்க. மானதம் என்றால் மனசுக்குள்ளே சொல்கிறது, மனசுக்குள்ளே மந்திரத்தை சொல்கிறது தான், அதான் முறை. அதுக்கப்புறம் உபாஞ்சி என்று சொன்னால் வாயிலை முணுமுணுத்தல், வெளியில் யாருக்கு தெரியாமல் முணுமுணுத்தல். மந்திரத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மட்டும் கேட்கும்படியாக வாசிகம் வெளியில் சொல்லலாம், நமக்கு மட்டும் கேட்கும்படியாக மந்திரத்தை சொல்லலாம். அப்போ மானதம் உபாஞ்சி வாசிகம் மூன்று இருக்குது. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுங்களா, வாசிகமாக நீங்கள் மந்திரத்தை சொன்னால், அப்படியே சொல்லிட்டு வாசிகமாக மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு பலன் என்று இருக்கு இல்லையா, அது அதமம், பலன் அதிகம் கிடைக்காது, ஒரு 25% கிடைக்கலாம் அவ்வளோதான். உபாஞ்சி என்று முணுமுணுத்தால் ஒரு 75% உங்களுக்கு கிடைக்கலாம், மானதமாக கணித்தால் 100% கிடைக்கலாம். அப்போ மந்திரத்தை முழுமையாக பலன் பெற வேண்டும் என்றால் மனசுக்குள்ளே சொல்லணும். மந்திரத்தின் பலன் 50% போகணும்னு சொன்னால் முணுமுணுக்கலாம், அவ்வளோ வேண்டாங்க 25% போகணும்னு சொன்னால் வாசிகமாக வெளியிலே சொல்லலாம் என்று பெரியவர்கள் அதமம் மத்தியமம் உத்தமம் என்று மந்திரத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே மந்திரத்தை வெளியே சொல்லக்கூடாதப்பா, இவ்வளோ பேர் எல்லாம் நிற்கிறாங்க, தேவர்களெல்லாம் நிற்கிறாங்க, நான் எப்படி சொல்கிறது என்ற உடனே ரகசியமாகத்தானே சொல்ல வேண்டும், தனியாகத்தானே சொல்லணும் என்கிறார். பெருமான் சிரித்து கொண்டே என்ன செய்கிறார் சொன்னால் தன்னுடைய தோள் மேலே பெருமானை ஏற்றிக்கொள்கிறார், முருகப்பெருமானை ஏற்றிக்கொள்கிறார். அப்பா ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, காஞ்சிபுரத்தில் அது எந்த கோயில் என்ன எனக்கு ஞாபகம் இல்லை, மணிகண்டேஸ்வர் கோயிலாக இருக்கலாம் பெரும்பாலும் எனக்கு ஞாபகம் இல்லை, காஞ்சிபுரத்தில் இருக்கிற மணிகண்டேஸ்வர் கோயிலில் அந்த காலத்தில் ஒரு சிலை செய்தார்களாம், சிலைனா சுதை வண்ணம் சுண்ணாம்பில் செய்தர், சுதை வண்ணமாக முருகப்பெருமான் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் சடாமுடியோடு குனிந்து வாய் பொத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார், அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அங்கே பார்க்கும் இந்த மாதிரி ஒரு சிலை அங்கே இருந்துலாம், இது அப்பாவெல்லாம் கேட்காமல் வச்சுட்டாங்க முதல்ல, அதெல்லாம் அப்பா பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, முருகப்பெருமான் உபதேசம் செய்கிறார், இவர் வாய்ப்பத்தி கேட்கிறார் என்றுனா பெருமான் வாய்ப்பத்தி கேட்பதான் கூடாது,
அடுத்தவருக்கு தலை வணங்குவதனுடைய பெருமானை வழக்கம் அல்ல. இது சிவபரத்துவத்திற்கு மாறானது மாறானது என்று சொல்லி உடனடியாக மாற்றங்கள் என்று சொல்லி போய் கோயிலில் கேட்டு அதை மாற்றிட்டாங்க. அதை எடுத்துட்டாங்க. இப்போ கிடையாது. அப்படி போராடி எடுத்திருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது தெரியாத என்ன செய்கிறாங்க. இன்றைக்கு கூட இப்போ கூட சொன்னேன், சுவாமிநாதன் என்று சொன்னால் அவர் சுவாமிக்கே நாதனாக இருக்கிறார் என்று சொல்கிறதா உபச்சாரமாக சொல்கிறது தான். பெருமானுக்கு தெரியாதது அல்ல, ஆனால் பெருமானுக்கு பிரணவத்தை சொன்னார் என்பது பொருள். விநாயகர் பற்றி சொல்கிற பொழுது விநாயகர் பிரணவ ரூபமாக இருக்கிறான்னு சொல்லும், அவருடைய பிரணவ வடிவம். முருகப்பெருமானை பற்றி சொல்கிற பொழுது பிரணவத்துக்கு பொருள் சொன்னார்னு பாருங்கள். ரெண்டு பிள்ளைகளும் பிரணவத்திற்கோடு சம்பந்தப்பட்டவர்கள். எனவே பிரணவத்துக்கு பொருளாக இருக்கின்றவனுடைய பெருமான், பிரணவ வடிவாக இருக்கின்றவன் விநாயகப் பெருமான், பிரணவத்துக்கு பொருள் சொன்னவர் முருகப்பெருமான் என்று நாம் சொல்கிறோம். அதனால் என்ன செய்தார், தோல் மேலே வைத்து கொண்டாராம். ஏனென்றால் சொல்லுகின்றவர் கொஞ்சம் மேலே இருக்கணும், குருவாக இருக்கணும், மேலே இருக்கணும் இல்லையா. அந்த முறையிலே தனக்கு தோல் மேலே வைத்து கொண்டு அவருடைய தோல் மேலே கேட்கிறார், இடக்காதிலே உபதேசித்தார்னா உபதேசம் அல்லது உபதேசம் என்று சொன்னால் சீடனுக்கு சொல்வதுதான் உபதேசம். பிரணவத்தினுடைய பொருளை சொன்னார், பொருளைத்தான் சொன்னார். அது என்ன பொருள் என்று விளக்கினார் என்பதுதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே முருகப்பெருமான் உபதேசித்தார் என்றோ அந்த உபதேசத்தை தலைகுனிந்து கேட்டார் என்றோ சொல்வது நம்முடைய மரபல்ல என்று நாம் சொல்கிறோம். அதனால் கந்தபுராணத்தை சொல்லுகின்ற சிவாச்சாரியார் பல மரபுகளை நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். முருகப்பெருமானுக்கு இருக்கிற பெயர்களை எல்லாம் உமையம்மைக்கு விளக்குகிறார்னு பார்க்கிறோம். கங்கை சுமந்ததாலே அவனுக்கு காங்கேயன் என்ற பெயர். முருகப்பெருமானை பற்றி அறிமுகம் செய்து வைக்கிறார் உமையம்மைக்கு. கங்கை சுமந்ததாலே பெருமானுக்கு காங்கேயன் என்று பெயர். கார்த்திகை பெண்கள் பால் கொடுத்ததாலே கார்த்திகேயன் என்று பெயர். அழகாக இருக்கிறான், இளமையாக இருக்கிறான் என்பதாலே அவனுக்கு முருகன் என்று பெயர். ஆறு உருவமும் ஒன்றாக சேர்ந்ததாலே அவனுக்கு கந்தன் என்று பெயர் என்று அத்தனை பெயர்களுக்கெல்லாம் விளக்கமாக பார்க்கின்றோம். பத்து பாட்டில் முருகப்பெருமானுக்கு என்றிருப்பது திருமுருகாற்றுப்படை. அது இலக்கியம். திருமுருகாற்றுப்படை சமய இலக்கியம், முருகனை பற்றிய ஒரு இலக்கியம். அந்த இலக்கியத்தினுடைய பெருமையெல்லாம் பல பேர் பல வகையாக எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு செய்தி நான் சொல்லணும். திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானை பற்றியெல்லாம் வரிசையாக சொல்லுகிறார். ஒரு இடம் பெரும்பெயர் முருக என்று ஒரு வார்த்தை வருகிறது. அதே போல முதல்ல சொல்கிற பொழுது தெய்வயானைக்கு கணவன் என்று வருது. தெய்வயானைக்கு கணவன், மறைவில் கற்பில் வாழ்நுதல் கணவன் என்று வருது. பின்னால் தான் வள்ளிக்கு கணவன் என்று வருது. பார்க்கும் இந்த வரிசை முறையை சொல்கிறார். உரை எழுதுகின்றவர்கள் நச்சினார்க்கினியெல்லாம் உரை எழுதுகிறாங்க. மறுவில் கற்பில் வாழ்நுதல் கணவன் என்றால் இது தெய்வயானை குறித்தது என்று வருது. நீங்கள் எண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, நான் எண்ணியது உண்டு, அதுக்கு பின்னால் எனக்கு பதில் கிடைச்சது. இப்போது கங்கையை பெருமான் சுமந்திருக்கிறான்னு சொல்கிறோம், உமையம்மை பக்கத்தில் வைத்திருக்கிறான்னு சொல்கிறோம். இப்போ உமையம்மைக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா? அந்தம்மாவும் பெண்ணு தானே, உமையம்மையும் பெண்ணு தானே, கங்கையை மறைத்து வைத்திருக்கிறாரே பெருமான் என்று உமையம்மைக்கு வருத்தம் வராதா என்று ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அதுக்கெல்லாம் நயமாக திருமுறையிலே பாடியிருக்கிறார். கங்கையை சடை கறந்த கல்வன் என்றே பாடுறார் ஞானசம்பந்தர். கல்வன் தான் கங்கையை சடையிலே கறந்திருக்கிறான், மறைத்து வைத்திருக்கிறான். இதெல்லாம் நயமாக பாடுறாங்க. அதே போல் முருகப்பெருமானை பற்றி எண்ணுகிற பொழுது தெய்வயானை மணந்து கொண்டார். திருப்பரங்குன்றத்திலே நடந்த திருமணம் தெய்வயானை திருமணம். வள்ளிமலையில் தான் அது திருத்தணி சொல்லலாம், வள்ளிமலையும் சொல்லலாம். அது முருகப்பெருமானுக்கு வள்ளியை மணந்த இடம் என்று பார்க்கிறோம். வள்ளியை மணந்த பின்னால் அங்கே தானே போயிருப்பார், கந்தமாதனம் தானே போயிருப்பார். அப்போது தெய்வயானை எப்படி எதிர்பார்த்துருப்பாங்க, ஏற்றார்களா இல்லையா என்று ஒரு சந்தேகம் வரும், பொதுவான சந்தேகம் வரும். இதை பழைய புலவர்களுக்கு சந்தேகம் வந்துருக்குது. சங்க இலக்கியத்தில் பரிபாடல் இருக்கு இல்லையா, பரிபாடல். அந்த பரிபாடலில் மழை பொழிகிறதா, நமக்கு மழை பொழிஞ்சு ரெண்டு நாள் மழை பொழிஞ்சு இல்லையா, அதுபோல் மழை பொழிகிறதா. மழை பொழிந்த பின்னாலே லேசாக தோல் இருக்கும், லேசாக தூவானம். மழை விட்டும் தூவானம் விடையுள்ள மாதிரி தூவானம் இருக்கும் லேசாக. அதுபோல் அந்த பரங்குன்றிலே அந்த மாதிரி லேசாக தூவானம் விழுகுதான். அது எதுபோல் என்றால் வள்ளியை மணந்து கொண்டு வந்த முருகனை பார்த்து தெய்வயானை ஒன்று சொல்ல முடியாமல்
லேசாக கண்ணீர் சிந்தினார்கள் அல்லவா, அதுபோல் அங்கே மழை துபானம் விட்டதுன்னு வருதுங்க பரிபாடலில். யாரும் சொல்லாத ஒரு விஷயம் அது. வள்ளி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே சரி நடிச்சுட்டாங்கன்னா அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு இல்லையா, என்னடா நம்ம கல்யாணம் பண்ணார் அங்கே இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறார் என்ன நாம் சொல்லலாம். அது கலவியல், இது கற்பியல், அது இச்சாசக்தி, இது கிரியாசக்தின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இலக்கியமாக பார்க்கிற பொழுது, ஒரு பெண்ணாக வைத்து தெய்வயானை பார்க்கிற பொழுது, தெய்வயானை கண்ணு ஓன் அழலை அழ முடியாது, லேசாக கண்ணீர் வருகிறதா, என்ன முருகப்பெருமான் இப்படி பண்ணிட்டாரே என்று வருதா, அதனால் என்ன செய்தார் என்றால் லேசாக கண்ணீர் விடுகிறார், அதுபோல் அங்கே மழை லேசாக விழுகிறது என்று சொல்கிறார். நயம்தான், கற்பனை நயம்தான். அதை என்ன ஏன் சொல்கிறேன்னா, திருமுருகாற்றுப்படையில் தெய்வயானை சொல்கிற பொழுது மறுவில் கற்பில் வாழ்நுதல், கற்புக்கரசி கற்பியல், அரேஞ்சு மேரேஜ், அது இந்திரன் கொடுக்க மணக்கின்றார். எனவே அரேஞ்சு மேரேஜ், வள்ளி அரேஞ்சு மேரேஜ் இல்லை, அது கலவியல், தானே போனது, அது கலவியல். அதில் என்ன செய்தார் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர், அது மடவரல் வள்ளின்னார். மடவரல் வள்ளி ரொம்ப இளமையாக இருக்கிற வள்ளின்ட்டார். தேவியான சொல்கிற போது அந்தமாவும் இளமை தான், ஆனால் மறுவில் கற்பில் வாழ்நுதல் கணவன் என்று தேவியானைக்கு சொல்லியிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உரையாசிரியர் எழுதுகிறாங்க, ஒருவேளை ஒருவேளை இல்லறத்தில் முருகப்பெருமான் இருந்து கொண்டு இல்லறம் செய்கிறான் என்று சொன்னால், ரெண்டு மனைவிமார் இருக்கிறார், ரெண்டு மனைவிமாரில் யார் மூலமாக செய்வது? பெருமான் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான் இல்லையா? படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான்ங்கிற பொழுது படைத்தல் காத்தல் என்ற சொல்லை யார் மூலமாக செய்கிறார் என்றால் கிரியாசக்தியாக இருக்கிற தெய்வ யானை மூலமாக தான் செய்கிறான் என்று உரையாசிரியர் எழுதுகிறாங்க. ஏன் இரண்டு மனம் என்று சொன்னால், கற்பில் வாழ்ந்தவர் என்று சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், படைத்தலுக்கும் காத்தலுக்கும் ஒரு துணை வேண்டுமல்லவா, அந்த துணையாக இருக்கிறார் தெய்வ யானை. கலவையில் வளர்ந்து கொண்டவர் இருக்கிறார் அல்லவா, விளையாட்டாக பொழுதுபோக்குக்காக இருக்கிறார் என்று படைத்தல் காத்தல் தொழிலுக்கு தெய்வயானை இருக்கிறான் பார்க்கிறோம். வேத நெறிகளை வேள்வி செய்கிற பொழுது ஒரு ஆடவன் வேள்வி செய்தால் பக்கத்தில் பத்திரி பெண் உட்காரணும், அந்த மனைவி உட்காரணும், அது வேத முறை. அதே போல் நம்முடைய வழிபாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணுமாக தென்று தான் அர்ச்சனை செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டிலே வழிபாடு செய்தால் அந்த மனைவிமார் உதவ வேண்டும் என்றால் நமக்கு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் மிருகப்பெருமானுக்கு உதவுவது மடவரல் மடவரல் வள்ளியாக இருக்கிறாள் ஒருத்தி, ஆனால் கற்பில் வாழ்வுகளாக தெய்வயான இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட முருகனுக்கு பெரும்பெயர் முருக என்று ஒரு சொல் வருகின்றது. பெரும்பெயர் முருக என்பதற்கு ஒரு உரை எழுதுகிறாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள், இருந்தால் நான் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த அரங்கத்துக்கு தான் இங்கே தான் நான் சொல்ல முடியும். பெரும்பெயர் என்று சொன்னால் மகா வாக்கியம்னு அர்த்தம். மகா வாக்கியம் என்றால் சைவத்தில் மகா வாக்கியம் என்பது நமச்சிவாயே, ஐந்து எடுத்து சொல்கிறோம் இல்லையா, அதான் மகா வாக்கியம். எல்லா பொருளையும் அடக்கியது, எல்லா பொருளையும் அடக்கினால் அது மகா வாக்கியம். அந்த ஒரு சொல்லை சொன்னால் அதுதான் மந்திரம், எல்லா பலனும் தரும், அதான் மகா வாக்கியம். வேதத்தை படிக்கிற பொழுது ரிக்வேதம் படிக்கிறோன்னு சொன்னால் தோத்திரங்கள் நிறைய படிக்கலாம், நம்மளால் முடியாது, அதுக்காக என்ன செய்கிறார் சொன்னால் அதற்கு ஒரு மகா வாக்கியம் என்று பிரஜானம் பிரம்மம் தத்துவமசி, இதெல்லாம் மகா வாக்கியங்கள், ஒரு சொல் சொன்னால் போதும். அதே போல் மகா வாக்கியமாக நமக்கெல்லாம் சைவத்தில் திருமுறைகள் இருக்கிறது, சாத்திரங்கள்லாம் இருக்குது, எல்லாவற்றையும் முற்றோதல் செய்ய முடியாது, நம்மால் முற்றியும் சொல்லவும் ஒவ்வொரு நாளும் முடியாது. எனவே என்ன செய்யலாம், மறந்து விடாமல் நாம் பெரும்பெயர் என்ற மகா வாக்கியமாக இருக்கின்ற அஞ்செழுத்தை சொன்னால் போதும். அதனால் தான் பல திருமுறைகளை பாடிய ஆசிரியர்கள் அஞ்செழுத்து பதிகம் பாடியிருக்கிறார்கள், நமச்சிவாயு பதிகம் பாடியிருக்கிறார்கள், ஞானசம்பந்தர் ரெண்டு பதிகம் பாடியிருக்கிறார், அப்பரபெருமான் ஒன்று பாடினார், சுந்தரர் ஒன்று பாடினார். எவ்வளோ பாட்டு அவங்க பாடினாங்க தானே, திருமுறை பாடினாங்க இல்லையா, அஞ்செழுத்து ஏன் பாடணும் என்றால் நாள்தோறும் சொல்வதற்கு அஞ்செழுத்து இருந்தால் போதும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் பெரும்பெயர் முருகனை வழிபட வேண்டும் என்றால் அருணகிரியார் திருப்பூர் இருக்கிறது, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாம் இருக்குது, எல்லாவற்றையும் படிக்கலாம். நீங்கள் இங்கே கந்தர் அனுபூதியை படிச்சுங்க பார்த்தோம். ஆனால் நச்சினார்க்கணியர் திருமுருகாற்றுப்படி உரை எழுதும் என்ன செய்கிறார் என்றால் பெரும்பெயர் என்று சொன்னால் முருகப்பெருமாவுடைய மந்திரம் என்கிறார். முருகப்பெருமாவுடைய மந்திரம் என்று சொல்கிறார். அந்த மந்திரம் என்ன என்றால், எல்லாரும் முருகப்பெருமானுக்கு மந்திரம் எது என்று சொன்னால், எதுங்க மந்திரம், ஆறு எழுத்து மந்திரம் எது, சரவண பவ, ஆறு எழுத்து மந்திரம் சரவண பவ என்றுதான் எல்லாரும் சொல்லுகிறார்கள், சொல்லி வருகிறார்கள், பெரியவர்கள்லாம் கூட சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மந்திர சொல்லில்
மந்திர எழுத்தில் சரவண பவன் வருது இல்லையா, ச ர வ அங்கே ஒரு வா வருது, ந ப வ இன்னொரு வா வருது, ரெண்டு வா வருது இல்லையா. மந்திர சொல்லில் ஒரு எழுத்து ரெண்டு முறை வரக்கூடாது, இது மந்திர நூல் விதி. அப்போ சரவண பவ என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், சரவண பையிலே தோன்றினான், ஆனால் தாமரையிலே குழந்தையாக வீற்றிருந்தார், அதான் அர்த்தம். பவ என்றால் தோன்றினார் அர்த்தம். ஒரு திருமுருகன் கருணை குரு முகங்கள் கொண்டு கரங்கள் பன்னிரண்டு கொண்டு ஒரு திருமுருகன் வந்து அங்கு உரித்தனன் உலகம் உயர்ந்தார் இல்லையா, அப்போ ஒரு திருமுருகன் வந்து உதிக்கின்றான் என்று பார்க்கிறோம். அப்போ சரவண பவ என்றால் சரவணப்பையிலே தோன்றியவன்தான் அர்த்தம், அதுக்கு அர்த்தம். ஆனால் அதை மந்திரமாக நம்ம சொல்கிறோம். ஆனால் அதில் என்ன ஒரு குறை என்றால், வா என்ற சொல் இரண்டு முறை வருகிறது, எழுத்து வருது இல்லையா, அது மந்திரமாக வரக்கூடாது என்று எண்ணித்தான் திருமுறாற்றுவளை நீங்கள் பார்க்கலாம். பெரும்பெயர் முருகை என்று சொன்னால் நமக்குமாராய, அதுதான் முருகனுக்குள்ள மந்திரம். குமரன் இப்போ படித்தோம் இல்லையா, நாதா குமரா நம என்று ஓதாய் என்று சொல்லி ஓதியது எப்பொருள்னு சொன்னார் இல்லையா. அருணகிரியார் முருகனுக்கு எவ்வளோ சொல்கிறார், மறக்காம என்ன சொல்கிறார், நாதா குமரா நம, குமரா நம என்பதுதான் மந்திர வார்த்தை, அதுதான் முருகனுக்குள்ள வார்த்தை. அதைத்தான் நம்முடைய நச்சினார்க்கிணியர் நம குமாராய, நம குமாராய என்பதுதான் பெரும்பெயர் என்று சொல்லி திருமுருகாற்றுப்படை மூலமாக நச்சினார்க்குடைய உரை மூலமாக முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் எது என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை இங்கே சொல்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார், முருகப்பெருமானை வாழ்த்துகின்ற பொழுதெல்லாம் கந்த நம, நமக என்றதான் வார்த்தை, போற்றின் கந்த போற்றின் இல்லையா, கந்த நம ஐந்து முகர் தந்த முருகேச நம, ஐந்து முகமாக இருக்கின்ற சிவபெருமான் தந்த முருகேசர் நம, கங்கை உமைதன் மைந்த நம, பன்னிரு புயத்த நம, நீபமலர் மாலை புனையும் தந்தை நம, ஆறுமுக ஆதி நம, சோதி நம, தற்பரமதாம் எந்தை நம, என்றும் இளையோய் நம, இவ்வளவு சொல்லிட்டார். இவ்வளவும் ஸ்தோத்திரமாக எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியாக முடிக்கிற பொழுது குமாரநம என்று தொழுதார். நம குமாராய என்று நச்சினார்க்கினை சொல்லியிருக்கிறார். இவர் காலத்திற்கு பின்னால் தான் அவர் சொன்னார். இவர் இங்கே சொல்கிற பொழுது இத்தனை நம நம என்று சொல்லி இந்த பாட்டு முருகப்பெருமானை போற்றி செய்வதற்காக உள்ள பாட்டு. எல்லா தேவர்களும் போடுகிறார்கள் போற்றுகிறார்கள் சொன்னால் நாள்தோறும் நம்முடைய பூசைகளே இந்த பாட்டை கந்தநம ஐந்து முக தாதி நம என்ற பாட்டை நாம் சொல்லலாம். முடிக்கிற பொழுது குமாரநம என்று முடித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் புராணங்களை படிக்கிற பொழுது பல்வேறு செய்திகளை வெறும் கதையாகனாதான், கதையாக சொல்லலை, கதையாக இருந்தாலும் கூட புராணம் என்றால் என்ன, ஏன் புராணம் படிக்க வேண்டும் என்றால் வேத ஆகமங்கள் அல்லது வேதங்கள் அவற்றுடைய ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் எளிமையான கதை வடிவில் எல்லோருக்கும் புரியும்படியாக சொல்வது. ஆறு எழுத்து என்று சொல்கிறது அதுக்கு என்ன பொருள், அதுக்கு முருகப்பெருமான் துணையாக இருக்கிறான்னு சொன்னால் முருகனுக்கு ஆறு முகம் என்று சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. அதுபோல் புராணங்கள் எல்லாம் வேதங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களை விளக்க வந்தவை என்பதால் தான் வடமொழியில் வேதம் வேதாங்கம் உபாங்கம் என்று இருக்குது. வேதம் வேதாங்கம் உபாங்கம், உபாங்கம் என்றால் வேதத்தைப் போல, வேதத்தை விளக்குவதற்குள்ள துணை நூல்கள் என்று அர்த்தம். அந்த துணை நூல்களை சொல்கிற பொழுது ஸ்மிருதிகள், நியாயம் நெருக்கத்தில் உள்ள நியாயம், மீமாம்சை, அப்புறம் புராணம், நான்காவது புராணம் சொல்லியிருக்காங்க. புராணத்தை படிக்க வேண்டும். சைவத்திற்கு போனீங்கன்னா சிறப்புடைய புராணங்கள் அவை உணர்ந்துன்றாங்க. படிக்கிற பொழுது ஸ்தோத்திரங்களை படிக்கலாம், வழிபாட்டெல்லாம் படிக்கலாம், சாத்திரங்களை படிக்கலாம், ஆனால் புராணங்கள் மிக முக்கியம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அனல்பாலம் புனல்பாலம் செய்த மதுரையிலே வைகையிலே ஏடு எழுதுகிறார், வாழ்கந்தரன் எழுதுகிறார் இல்லையா புனல்பாலம், அந்த புனல்பாலம் பாசுரத்தில் சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே, சூதன் சொன்ன அந்த புராணத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அது வெறும் கதை அல்ல. புராணம் வேதத்தினுடைய உபாங்கம், அது ஆழ்ந்த செய்திகள் பலவற்றை இது போன்ற நூல்களிலே படிக்கலாம் என்பதற்குத்தான் இந்த சஷ்டி நாளில் வாரியார் சுவாமியுடைய அரங்கம். அடிக்கடி சொல்லுவார் அவர், சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று அடிக்கடி அவர் சொல்லுவார். அவர் தான் அந்த காலத்தில் சொன்னது அதெல்லாம்.
சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும்னா அதுவே நம்ம பழமொழி. சோறு சட்டியில் இருந்தாலும் அகப்பையில் எடுக்க முடியும் என்று நாம் சாதாரண பொருளாக சொல்கிறோம். சாதாரண பொருளாக இருந்தாலும் கூட உயர்ந்த பொருளாக கொள்ள வேண்டும் என்று சட்டி என்றால் சஷ்டி, அகப்பை என்றால் அகத்தில் இருக்கிற பை கருப்பை. குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் சஷ்டியிலே விரதம் இருந்தால் குழந்தை பேர் வரும் என்ற அந்த அரிய செய்தி அந்த காலத்தில் விளையாட்டாக சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று சொல்கிறார் என்றார். அப்படி சிறந்த பொருளையெல்லாம் எளிமையாக சொன்ன வாரியார் அரங்கத்தில் கந்தபுராணத்தை பற்றிய நினைவை நாம் இன்றைக்கு நாம் சிந்தித்திருக்கின்றோம். பாடல்களெல்லாம் படித்து சுழக்க வேண்டும், அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லாததுனால இருக்கிற கருத்தை எல்லாம் நான் சொன்னேன். அவதாரப்படலம் தான் சொன்ன முக்கியமாக அவதாரம் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவதாரத்திற்கு துணையாக இருக்கின்ற பார்வதி கல்யாணம், பின்னாலே அவருடைய விளையாட்டு திருவிளையாட்டு, ஐயனை சிறை செய்தது, இதெல்லாம் அவரோடு சம்பந்தப்பட்டது. எனவே அவரோடு சம்பந்தப்பட்ட செய்திகளையும் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். கூடவே துணைவர் வரு படலம் என்று நவ வீரர்கள் வருகின்ற வீரவாகு போன்றவர்கள்லாம் வருகின்றதையும் இங்கே சொல்லுகிறார். அதெல்லாம் இதில் விரிவாக சொன்னால் அவரெல்லாம் எங்கெங்கே வருகிறார்னு பார்க்குறோம். நெருப்பு வந்தவுடன் நெற்றிக்கண்ணை திறந்தவுடனே அம்மா பயந்துட்டாங்க, பயந்து ஓடுகிறார்கள். ஓடுகிற பொழுது அவருடைய சிலம்பில் இருக்கின்ற சடங்கையெல்லாம் சிதறுகின்றது. அந்த மணிகள் சிதறுகின்ற பொழுது 9 மணிகளாக நவமணிகளாக சிதறும் பொழுது அதை பின்னாலே நவ வீரராக வருகிறார்கள்லாம் நம்ம கந்தபுராணத்தில் பார்க்குறோம். அதனால் உமையம்மையோடு உமையம்மை எம்மான் மகளாக பிறந்தது, மன்மதனை எரித்தது, அது ஒரு சாத்திரம். சிவஞான சித்தியாரில் அதை சொல்கிறார், மன்மதன் இருந்தால்தான் நமக்கெல்லாம் மோகம், அவன் இல்லை என்றால் நமக்கு மோகம் இல்லை. ஆனால் நாம் அப்படி சொல்கிறோம். சாத்திரத்தில் எப்படி சொல்கிறாங்க என்றால், பெருமானுக்கு மோகம் இல்லை என்றால் நமக்கு மோகம் கிடையாது. அந்த மோகத்தை செய்கின்றவன் யார் என்றால் மன்மதன். அதுக்கு யார் துணையாக இருக்கிறார் என்றால் பெருமான் துணையாக இருக்கிறார். எனவே என்ன செய்தார், மன்மதனை எரித்து விட்டார். முதல்ல காமனை எரித்தார். முதல்ல காமனை எரித்த பின்னால் பின்னால் போய் பெண்ணை மணந்தார், பார்வதியை மணந்தார். காமன் தான் இல்லையே, அவருக்கு என்ன மோகம் வரலையே, மோகம் இருக்கு இல்லையா, காமனை பற்றி அவருக்கு கவலை கிடையாது, அது எல்லாவற்றையும் கடந்தவர் அல்லவா. எனவே நமக்கெல்லாம் தான் மோகம். வேடிக்கையாக அவர் கதை சொல்லுவாங்க, மன்மதன் புறப்பட்டானா இங்கே வந்து அம்பு போகிறதுக்கா, நம்ம மேலே அம்பு போகிறதுக்காக புறப்பட்டானா. அதே சமயத்தில் யமன் இருக்கலையா, அவனும் புறப்பட்டானான். அவனும் புறப்பட்டு சில பேரை உயிரை வாங்க வேண்டும் என்று வரானான். ரெண்டு பேரும் வேகமாக வருகிறார்கள். ரெண்டு பேரும் வில்லையும் அம்பையும் வைத்து கொண்டு வந்தார்களாம். வந்து வரப்பொழுது வேகமாக மோதிக்கொண்டார்களாம். மோதிக்கொண்ட பொழுது ரெண்டு பேருடைய எம்மை கீழே விழுந்து போச்சான். கீழே விழுந்த உடனே என்ன பண்ணால் அவசரமாக பொறுக்கிறாங்களா, எடுக்கிறாங்களா. எடுக்கிற பொழுது எமன் என்ன பண்ணுறான், வேகமாக தன்னுடைய அம்பெல்லாம் எடுக்கணும்பான்னு எடுக்கிறான். அந்த வேகமாக எமன் பொறுக்கிய அம்பு இருக்கு இல்லையா, அந்த அம்புகளில் சில காமனுடைய அம்புகள் சேர்ந்து போச்சான், காமனுடைய மன்மதனுடைய அம்புகள் சேர்ந்து போச்சான். அதேபோல் மன்மதன் வீழ்ந்தான் இல்லையா, அவன் எடுத்தான் இல்லையா, அவன் சேர்த்ததில் எமனுடைய அம்புகள் சேர்ந்து போச்சான், அப்படியே போயிட்டான். அதான் கதை. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, இளமை காலத்திலேயே சில பேர் இறந்து போகிறார்கள் அல்லவா, அதெல்லாம் என்ன என்று சொன்னால், யமன் இளமை காலத்தில் போடக்கூடாது, வயசால் தான் வரணும். இளமை காலத்தில் யார் அம்பு போடணும் என்றால் மன்மதன் தான் போடணும். எனவே மன்மதன் போடணுமா, இளமை காலத்தில் மன்மதனும் போட்டான், ஆனால் அது யமனுடைய அம்பு தான் வந்தது இல்லையா, அது அந்த துணியில் மறந்து போயிட்டான், அது மாறி போச்சான். யமனுடைய அம்பு வந்து மாறி போய் இளமை காலத்தில் போய் சில பேரை பாதிக்கிறது. எனவே இளமையில் சில பேர் இறந்து போகிறார்கள், சரி அது பரவாயில்ல. 60 பின்னால் சில பேர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. 60 பின்னால் கல்யாணம் பண்ணி ஏன் என்று சொன்னால், அவளெல்லாம் யமன் அம்பு போட்டான், ஆனால் யம அம்பு போட்டால் அது மன்மதனுடைய அம்பு அல்லவா, எனவே 20 கல்யாணம் பண்ணிட்டாங்க என்று. 20 வர வேண்டியது இறந்து போகிறார்கள், 60 இறக்கின்றவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஏனென்றால் இந்த அம்புகள் மாறியது தான் என்றெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் நமக்குத்தான் பொருந்தும், பெருமானுக்கு இது பொருந்தாது. அது காமனாக இருந்தாலும் காமனை எரித்தான், காலனாக இருந்தால் காலனை உரைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் எல்லாவற்றையும் கடந்த பெருமான் அவர் தந்த முருகப்பெருமான் தான். பாம்பன் சுவாமிகள் சொல்வது போலவும் கந்தபுராண ஆசிரியர் சொல்வது போலவும் சிவனுக்கும் முருகனுக்கும் வேறுபாடில்லை, வேறுபாடு இல்லாமல் இருக்கணும் என்னை இன்றைக்கி காலையில் ஒரு நண்பர் கேட்டார். காலையில் நான் சித்தாந்த சாஸ்திரம் நடத்தி தான் வந்தேன், சாஸ்திரத்தில் முழுமுதற் கடவுள் சிவபெருமான் என்று தான் சொல்லிட்டு வந்தேன். அந்த நண்பர் என்கிட்ட வந்து சொன்னார், இன்றைக்கி சாயங்காலம் வேறூரில் பேச போகிறீங்க, கந்தபுராணம் பேச போகிறீங்களே, முருகப்பெருமானை எங்கே வச்சு பேச போகிறீங்க, முருகப்பெருமான சிவன் ஒன்றும் சொல்ல போகிறீங்களா, அல்லது முருகன் பேர் சிவன் பேரும் சொல்ல போகிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் இப்போ என்ன சொன்னேன் உங்களுக்கு தெரியும், என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும், நான் என்ன அவருக்கு என்ன சொன்னேன்,
முருகப்பெருமானும் சிவனும் வேறுனு சொல்லக்கூடாதுப்பா. முருகப்பெருமானை வணங்கினால் சிவனுக்கு பரிந்துரை செய்வார், இவருக்கு வீடு வேறு தா என்று பரிந்துரை செய்வார். அதுதான் அந்த பாட்டில் வீடு தரவல்லான்னு பாடுறார் இல்லையா சிவாச்சாரியார் கச்சிப்பர். வீடு தரவல்லான்னு சொன்னால் நேராக வீடு தரமாட்டான் முருகப்பெருமான். தன்னை வணங்கினால் பெருமானுக்கு சொல்லி, அவன் என்னுடைய அடியான், என்னுடைய அடியான் அல்லவா, இவனுக்கு வீடு வேறு தாருங்கள் என்று சொன்னால் முருகப்பெருமான் சொன்னால் தட்டமாட்டார் பெருமான், எனவே வீடு வேறு தருவான் என்று அப்படி தான் வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர முருகப்பெருமான் வேறு சிவன் வேறு என்ற வேற்றுமை நமக்கு வரக்கூடாது என்பதற்குத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆறு காண்டமாக என்று சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை மட்டும் என்று சொல்லி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பினை நம்முடைய மன்றம் எனக்கு தந்ததற்காக இந்த நேரத்திலே அவளுக்கெல்லாம் நன்றி கூறி, இருந்து கேட்ட பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். பக்தியே யோகம், பக்தியே ஞானம், பக்தியே மோட்சம்.